ஹலோ ஹலோ, நல்லா இருக்கியா? இவ்வளோ பேர் பேசியிருக்கோம், ஹலோவா? இல்லடா, என்ன, எப்பவுமே இந்த குரல் பரிசோதனையெல்லாம் செய்து விட்டு தான் பேசுவேன். ஆமாம், ஏன்னா குடும்பமே பாடகர் குடும்பம். பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்டா? நீங்கள் எப்போ சார் முதல்லேருந்து சைட்லேயே எடுக்கிறீங்க, நேர்லேயே வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் நேரில் எடுத்தாரு, உன் ஃபோட்டோவில் நீ விழலை, இப்போ சைடில் எடுத்து பார்க்குறாரு. உனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, அது அவர் வேலை, பேசுறதான் உன் வேலை. நம்ம ஊரில் பிரச்சனையே அடுத்தவன் வேலையை விமர்சனம் செய்யறது, நம்ம வேலையை ஒருத்தரும் செய்யறது கிடையாது. இல்லை, நேரில் எடுத்து கொடுத்தாருன்னா வீட்டில் போய் மாட்டுவேன்ல, அதுக்காக கேட்டேன். வீட்டில் ஆல்ரெடி நீ மாட்டிருக்கியா இல்லையா? அது போதும். நல்ல மக்கள், நல்ல மண். எப்பவுமே புத்தக திருவிழாக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது மற்ற மேடைகளில் பேசும்போது நம்ம தெரிஞ்ச விஷயத்த பேசுவோம், ஆனால் புத்தக திருவிழாக்கு வரும்போது தான் தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் சொல்லிடவும் முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிக்கிட்டு முழிக்க தான் முடியும். ஏன்னா எல்லாருமே அறிவு சார்ந்தவர்களாக அந்த உட்காந்துருப்பீங்க. அதுவும் நிறைய பள்ளி மாணவர்கள் வந்திருக்கீங்க, அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்து, அவங்கள கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து. நல்ல நடுவருங்க, இந்த பட்டிமன்றத்திலேயே அப்படி ஒரு கதாநாயகன் மாதிரி அமர்ந்துட்டு. அருமையான பேச்சு. சங்கீதாவினுடைய பேச்சை பொடி பொடி ஆக்கிட்ட காணி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சங்கீதாவே பொடி பொடி ஆக்கிடுவேன். எம்மாடி, உண்மையிலேயே நல்ல நடுவர். பட்டிமன்றம் மொத்தமும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரசிகர்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரசிகர்கள்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் மட்டும் ரெண்டு பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார? ஒன்னு மகாராஜா ஓனர், அல்பமே. இன்னொன்னு குமார் சார். இரண்டு பேரிடமும் தார்மீகமா எங்கள் குழுவின் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லை, நிஷாக்கா கேட்ட எதை வேண்டுமானாலும் கொடுங்கள், நான் என் சொத்தை விற்றாவது என் அந்த பணத்தை தந்து விடுகிறேன். சொத்தை விற்கிற அளவுக்கு அந்த புடவை கேட்க போறோம்? நீ ஏதோ ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை கேட்பேன். என்ன, நீங்க சொன்ன மாதிரி தீயணைப்பு பஸ்ஸையா கேட்க போறேன்? தீ எறியும் போது அப்படி தண்ணி வச்சு அடிப்பாங்களா அந்த பைப்பு, அதை மட்டும் தான் கேட்க போறேன். எங்க வீட்டுக்கார குளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன் உன் வீட்டுக்கார என்ன பஸ்ஸா பைப்பு வச்சு அடிக்க? ஏங்க, நல்ல மக்கள், நல்லா சிரிக்கிறீங்க, நல்ல தலைப்பும் கொடுத்துருக்கீங்க. எனக்காக ஒரு முறை தலைப்பை மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா அதுக்கு மறந்து போச்சு. அப்படி என்னக்கா சிரிப்புது? மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதே, நிமிர்ந்து நிற்பதே. நீ வளைந்து கொடுப்பதில பேசுறேன். நான் தெரியாம தஞ்சாவூர்ல நிக்கிறோம், புத்தக திருவிழா மேடை. ஐயா என்னங்கய்யா, இல்ல சங்கீதா வந்து பேசினாங்களே, நான் என்ன கேக்குறேன், இந்த வளைந்து கொடுப்பதேங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. இந்த பிள்ளை வளைஞ்சு கொடுக்கறவனெல்லாம் என்ன சொல்லிருச்சு? திருட்டு பையன் சொல்லிருச்சு. திருட்டு அப்படியே அம்முடைய புடுங்கி திங்கிற. நான் எனக்கு என்னென்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, நம்ம யார்கிட்ட திருடினோம்? நம்ம இது வரைக்கும் அந்த தப்பெல்லாம் பண்ணலையே. ஏதோ நிமிர்ந்து நிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் வாழ தகுதியானவர்கள், நாங்கள் எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க மாதிரி பேசிட்டாங்க. நீங்க திருடி இருக்கீங்க நிஷாக்கா, ரசிகர்களின் இதயத்தை உலகம் முழுவதும் திருடி இருக்கீங்க. அப்பாடா, நல்ல வேலை சாயந்தரம் 6 மணிக்கு உங்க பர்ச திருடுன அதை சொல்லிட்டீங்க. மாமியார் செயின் எல்லாம் போடலாம். மாமியார் செயின் எல்லாம் மாமியார் தான் அது போடலான் இருக்கு. அந்த மாதிரி பேசாதீங்க. முன்னுரையில பேசும்போது ஏதோ மாமியார நாங்க ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி நீங்க பேசுனீங்க. நடுவர் அவர்களே, இந்த தஞ்சாவூர் மண்ணில இருந்து பெருமையா சொல்றேன், என்ன மாதிரி எங்க மாமியார பாத்துக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு சத்தியமா இத சொன்னா நீங்க நல்லா கைத்தட்டுவீங்க. எனக்கு என் மாமியார் மாமனாரை விட இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க வீட்டுக்காரோட மாமியார் மாமனார் மேலதாங்க மரியாதை அதிகம். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க மாமியாருமே மாமியார் இருக்க கூடாதுன்னு இல்லமா, மாமியார் இருந்தா கூட இருக்க கூடாதுன்னு இருக்கீங்க. அவ்வளவுதான் சார், இந்த நிமிஷம் வரைக்கும் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, தெய்வமாக்கலான்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும். பாத்தீங்கல்ல எவ்வளவு கலகலகலகலாங்க. தஞ்சாவூர்ல நல்ல மக்கள், நல்ல குடும்பம், நீயே ஐடியா கொடுத்துறாத. அந்த மாதிரிலாம் இல்ல, எங்க பெண்கள்லாம் அப்படி கிடையாது. எவ்வளவு கலகலன்னு சிரிக்கிறாங்க. வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு சிரிக்கிறதுக்கே நேரம் கிடையாது.
இந்த மாதிரி கலகலன்னு உட்காந்து சிரிச்சு, நிஜமா சொல்றீங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையை எதுக்கு வாழ்றோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. கல்லையே கண்ணுக்கு மை போட எனக்கு நேரம் இல்லை, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கு மை போட கூட நேரம் இல்லை எனக்கு, போட்டாலும் தெரிய போறது இல்லை கரும்பு, அது வேற பிரச்சனை. கண்ணுக்கு மை போட நேரம் மாசம் மாசம் இஎம்ஐ இஎம்ஐ கஷ்டம். மை மை ட்ரை பண்ணேன் சார், நல்லா சிரிச்சிட்டாங்களே, பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல? யார் சொன்னா பேமெண்ட் இருக்கு? அப்ப இல்லையா, மை தான். ஐயோ ஏம்மா நிமிர்ந்து நிக்கிறவளே, நிமிர்ந்துட்டு போ அப்புறம் என்ன. ஆனா எனக்கு என்ன கஷ்டம்னா, இந்த பிள்ளை கூட நிமிர்ந்துடும், பக்கத்துல பழனி பாருங்க, நாளை மறுநாள் ஜிஹெச்ல டெலிவரி ஆகுற மாதிரியே உட்காந்துருக்காப்ல, ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு போலாம். ஒரு அக்கா கேக்குது, எப்படி புள்ள மறக்கும், பிறந்துடும் காலையில 5 to 6, இதால நிமிர்ந்து உட்காரவே முடியாது. நிமிர்ந்து நிக்கிறாங்களாம். நீங்க நிமிர்ந்து நிக்கிறதுக்கும் வளைந்து கொடுப்பதற்குமே நீங்க எப்படி மாத்திட்டீங்கன்னா, நாங்க ஏதோ எதுவும் தப்பு பண்றவங்களை மாதிரியே மாத்திட்டீங்க. நிறைய ரசிகர்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. ஒரு பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா உங்க கையில தான் சார் இருக்கு. நல்லா நீங்க கொடுக்குற காசு பணம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது, சத்தியமா. யார் தரேன்னு சொன்னா நீ எவ்வளவு கேட்டாலும் கிடையாது. நீ கேட்டுக்கிட்டே இரு, நான் கண்டுக்கவே மாட்டேன், முத்துக்குமாரனை கண்டுக்க மாட்டாரு, முருகனை கண்டுக்க மாட்டாங்க, தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மதிக்கவே மதிக்காது. தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தோட அட்ரஸ் மட்டும் கொடுங்க, மேக்கப்ப கலச்சிட்டு கிட்ட கவைய மூஞ்சிய காட்டுறேன். பேமெண்ட் எப்படி வீட்டுக்கு வருதுன்னு மட்டும் பாருங்க. தஞ்சாவூர் ஆட்டா போயிராத்தா 50,000 100,000 கூட தர்றேன். நினைப்புல மண்ணள்ளி போட்டுக்கோ. ஏங்க உண்மையிலேயே காசு பணம்லாம் ரெண்டாவது பட்சங்க. எல்லா கலைஞர், நான் எங்களை மட்டும் சொல்லலை, எல்லா கலைஞர்களுக்குமே காசெல்லாம் ரெண்டு. நீங்க கொடுக்குற காசு அங்க எனக்கு முக்கியம், அதுக்காக கொடுக்காம இருக்கா சும்மா விளையாடு சொன்னேன். காசை தாண்டி எங்களை போன்ற எல்லா கலைஞர்களும் மேடைக்கு வந்த நிமிஷம், இந்த நிமிஷம் வரைக்கும் கை தட்டி சிரிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் கோடி சம்பாதிச்சதுக்கு சமம் எங்களுக்கு. நல்லா கை தட்டுங்க, நல்லா சிரிங்க, அது போதும் எங்களுக்கு. இதேதான் நேத்து புதுக்கோட்டைகளை சொல்லுச்சு, நீ என்ன வேணா பண்ணு சிரிக்காத, அங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு, பயந்து எஞ்சிட போறான். அந்த குழந்தை எப்ப தூங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சங்கீதா வந்து முதல்ல ஒரு வரி பேசு, இப்பதான் தெரியுது நீ எந்த டாக்டர். தூக்க மருந்து டாக்டர் வந்த உடனே தூங்க வச்சுட்டியா? உண்மையிலேயே நல்ல மண்ணில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது மட்டும் இனிமேல் நடக்காம நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் வந்து காரை விட்டு இறங்க, ஒரு சம்பவம் நடக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். பூரா பொறாம பிடிச்சவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன் யா. ஊர்ல வந்து உண்மையிலே புத்தக திருவிழா, அப்படி வந்து கார்ல இறங்கினேன் சார். சரி, இவ்வளவு காவல்துறை நண்பர்கள் இருந்தும் எனக்கு இந்த அநியாயம் நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஒரு பையன் விறுவிறுவிறுன்னு ஓடி வந்து என் பக்கத்துல நின்னான். சத்தியமா சொல்றேன், நம்ம மண்ணு இந்த கடக்கு அறந்தாங்கி இங்க வந்து எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடக்கலாமா ஆயா? என்னன்னு சொல்லு. நான் வந்து இறங்குறேன் சார். அழாத மேக்கப் பண்ணிட்டு வந்து இறங்குறேன் சார். நான் தெரியாம உங்களை பார்த்து கேக்குறேன், அழகா பிறந்தது என் தப்பாங்க, அது இறைவன் படைச்ச படைப்புங்க. நான் உங்களை பார்த்து கேட்கறேன், நடுவில் வந்தது எந்த அப்பா? இதெல்லாம் கேட்கணுமா? வந்து இறங்கினாலும் ஒரு பையன் குடுற ஓடி வந்தான் சார். என் பக்கத்துல வந்து நின்று கேட்டு நடந்தா வந்தீங்கன்னு கேட்டான். என்ன நடந்தா வந்தீங்கன்னா? சரி ஐயா, நல்லா பேசுவேன் ஐயா. அம்மா 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 காலில் கூட விடுது சார், 5 நிமிஷம். அதாவது அந்த அதாவது அந்த தாயை அதாவது அந்த தாயை நான் மதிக்கிறேன். தன்னுடைய அம்மா பேரனாமா? பேரனா? தன்னுடைய பேரன் வந்து தீயவற்றை கேட்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. இந்த இந்த மாதிரி பாட்டிகள்னால தான் பேரன்கள் தெளிவாக இருக்கு. அங்கே நின்று கேட்குறீங்க அப்படிதானம்மா? அப்படியே போயிருங்க. அந்த அந்த பையன் அழவே இல்லை. அழல. ஆனால் இப்போ அழுது வந்துச்சு போகிறாங்க. ஏன் தெரியுமா? நீ பேச ஆரம்பிச்சா கிள்ளி விட்டுருச்சு அந்த அம்மா. இல்லை அவங்களுக்கு பசிக்கிறான் குழந்தைக்கு, அதனால. சரி, நடுவில் நடந்ததை கேளுங்க. சொல்லுங்க. அந்த பையன் நடந்தா வந்தீங்களா? நடந்தா வந்தீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லடா தம்பி, அக்கா திருச்சியிலேருந்து அரம்பிலேருந்து காரில் வந்தேன், இங்க இறங்கி மேடைக்கு நடந்து போறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துதானே போகும். பட்டாம்பூச்சி பறந்துதான் போகும். நான் தான் அந்த பட்டாம்பூச்சி. நீ மனநிலை உனக்கு சரியா இருக்கா இல்லையா? சமீப காலமா நீயே உன்னை புகழ்ந்துக்கிற. யாரு புகழங்க? இது என்னங்க வைத்தறிச்சலா இருக்கு? நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, முதல்ல வாழ்க்கை இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு பாக்கணும். நாம தான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையே அவசர வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்துல இருக்கவங்கள செட்டில் பண்ணுங்க, மேடையில இருக்க எல்லாருமே சரி, மேடையில உட்கார் பேசும் போது இந்த தலைப்பை பத்தி யோசிக்கிறோம். இறங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கும் 1000 யோசனை இருக்கு. அதுலயே உண்மையிலேங்க, இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது வராம இருந்த வரைக்கும் நம்ம நிம்மதியா இருந்தோம்க்கா.
அது என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையும் போச்சு. உண்மைதான், செல்போன் அதிகமா பார்க்க கூடாதுன்னு செல்போன்லயே பாக்குறான். 1.5 மாசத்துக்கு முன்னாடி குமார் சார், 1.5 மாசத்துக்கு முன்னாடி சார் அவர் பாக்குறாரு, இந்த கருவாச்சி நம்மளையே சொல்லி தொலைக்கிறாளே. 1.5 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சார், ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சுமா. நீங்க நினைச்சு பாருங்க, வீட்டுல அவர் வேற இருக்காரு, நான் பயந்த பிள்ளை வேற. மெதுவா போன் எடுத்து ஹலோன்னு, ஆப்போசிட்ல ஒருத்தர் சாரி சார்னு போனை வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. நீ எடுத்து ஹலோன்னு சொன்ன, அவர் என்ன சொன்னாரு? சாரி சார்ன்னாரு. வாய்ஸ் கால் தானே? வாய்ஸ் தான். அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு? திரும்ப நான் என்ன பண்ணேன், விடக்கூடாதுன்னு போன் அடிச்சு நான் பெண் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். திரும்பி போன் பண்ணி ஹலோன்னு திரும்பி சாரி சார்னு வச்சிட்டாரு. ராத்திரி 1:30 மணிக்கு முன்பட்டு பெரிய அவமானம் இந்த பிள்ளைக்கு நடந்துருச்சுன்னு திரும்ப நானே போன் பண்ணி அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். எங்க இருங்க, ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு பிள்ளைக்கு போன் அடிச்சு என்ன சாரி சார் சாரி சார்னு வைக்கிறீங்க? அவர் திரும்ப சொன்னாரு, சார் சாரி சார். அவன் சாரில் தான் இருந்தான் கடைசி வரைக்கும். ராத்திரி 1:30 மணிக்கு இந்த மாதிரி எங்கேயாவது போன் அடிப்போம், யாராவது ராங் காலில் லேடிஸ் பேசுவாங்க, பாருங்க சார் இன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு போனை வச்சுட்டான். நான் 1.5 மணி நேரமாக தேமி தேமி அழுகுறேன். பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து, ஏன் உதவி அழுதுகிட்டே இருக்குன்னு கேட்டார். ராத்திரி 1:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் அடிச்சு என்னை ஆம்பளைன்னு சொல்லிட்டாருங்கன்னு. பேசாமல் தூங்கு, கல்யாணம் ஆகி 11 வருஷமாக நானே அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். என் உசுரை எடுக்கிறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கேன். இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வளைந்து கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இங்க இருக்கிற பெண்களுக்கு சொல்றேங்க, நம்ம கல்யாணம் பண்ணி போகும்போது நம்ம எல்லா அம்மாவுமே அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எல்லா அம்மாவுமே அது ஏதோ நம்மள நம்ம மேல பாசம் இல்லாமலாம் கிடையாது, இந்த சமுதாயத்து மேல ஒரு மிகப்பெரிய பயத்தோட சொல்லியிருப்பாங்க. போற வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கொஞ்சம் அனுசரிச்சுக்கமா, கொஞ்சம் அனுசரிச்சுக்கடா, திரும்பி வான்னு சொல்ல மாட்டான் எந்த அம்மாவும். நாம தான் நேர்மையா வாழ்றமே, போற வரைக்கும் அது லூசுன்னு நமக்கு தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லா கண்டறவையும். ஆ, நான் இந்த வீட்லலாம் வாழ மாட்டேன் சட்டப்படி. ஒரு யாரது நீங்க கல்யாணம் பண்ணி வந்தீங்கனா நாங்கலாம் லூசா தான் இருப்போம். அப்படி இல்ல சார், நீங்க நல்லவங்க தான, நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன். வீட்டுக்குள்ள போகும்போது நீங்க இன்னைக்கும் காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, சட்டப்படி பெண்ணை அடிப்பது மிகப்பெரிய தவறு. நீங்க அடிச்சிட்டீங்க அதே மாதிரி ஆணை அடிப்பது. யார் அத பேசுறா? நானே வாங்கிருக்கேன். நீங்க என்ன அடிச்சிட்டீங்க அதனால நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு எந்த பெண்ணாவது சொன்னா 100%க்கு 80% பெண்கள் இன்னைக்கு நம்ம அம்மா வீட்டுல தாங்க இருக்கணும். ஏன் வீட்டுல இருக்கோம்? இந்த சமுதாயத்திற்காக, அம்மாவுக்காக, குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக எல்லா பெண்களும் வளைந்து கொடுப்பதால் தான் இன்றைக்கு பெண்களால் இந்த உலகம் பெருமைப்படுகிறது. சபாஷ் சபாஷ். எல்லார் வீட்லயும் நீங்க புருஷனுக்கு முன்னாடி சண்டை வரும், அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவா, சத்தியமா எல்லார் வீட்லயும் சொல்லிருப்பீங்க, ரெண்டு பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இல்லனா அப்பவே அப்பவே அது ஒரு கலந்து நெரிச்சு கொன்றலாம் போல வரும். பிள்ளைகளுக்காகவும் தனக்காகவும் வீட்டுல என்ன நடந்தாலும் அந்த அனுசரிப்பு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் டாக்டர் வளைஞ்சு கொடுக்கறது. அங்க போய் நின்னுகிட்டு நீ யார், மாமனா மச்சானா அப்படின்னு கட்டப்பம்மா வசனம் பேசினோம்னா அப்புறம் மறுநாள் காலையில அம்மையா சோறு இருக்கு அண்ணன் வீட்டுக்கு வரணும். வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழணும்னு நம்ம வீட்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுபடி வாழ்றோம், அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என்ன தெரியுமா சார் ஆசை? பெரிய ஆசையெல்லாம் இல்ல. சரி, இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நமக்கு வரப்போற கணவர் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது, வச்சு மேய்க்க முடியல. திடீர்னு எங்க வீட்டுக்காரு 15 நாள் தூங்கல சார், பேச்சுதான் இப்படி மேடையில் அவரை பத்தி தப்பா பேசுவேன், உசுறு அவர் மேல. ஏன்னா எடுத்ததே நீ தானே. என்ன சார் கவர்மெண்ட் வேலை, கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்ல. உண்மையிலேயே அவ்வளவு கவர்மெண்ட் வேலை, கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்ல. அதனால பாத்துக்குது உசுறுனா அம்புட்டு உசுறு அந்த மனுஷன் மேல. 15 நாளா தூங்கல, ஏனும் குடுன்னு கூட்டிட்டு போய் டாக்டர், நல்ல டாக்டர் கூட்டிட்டு போனேன். வீட்டுக்குள்ளேயே வில்லங்கத்தை வச்சுக்கிட்டு ஏமா என் உயிர் எடுக்கிறேன். ஆனா உண்மையிலே சொல்றேன் நடுவர் அவர்களே, நல்ல குடும்பம்,
உண்மையிலே நல்ல குடும்பம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க. எல்லா இடங்கள்லயுமே உங்க சொன்னாங்கல்ல, அலுவலகத்துல போய் நின்றுட்டு நம்ம நேர்மையா இருக்க முடியுமா? இந்த எல்லா இடங்கள்லயும் தம்பி சொன்ன மாதிரிதாங்க, சின்ன சின்ன வார்த்தைகள். நீங்க நிறைய ஆபீஸ்ல இருப்பீங்க, சின்ன சின்ன வார்த்தைகள் அவங்கள சந்தோஷப்படுத்துது அப்படின்னா நம்ம பேசுறதுல தப்பே கிடையாது. சார், உங்களை மாதிரி ஒரு முதலாளி இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்றது சத்தியமா பொய்யாமா இருக்கும். அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு பதவி உயர்வோ இல்ல ஏதோ ஒரு போனஸோ கிடைக்குதுன்னா அது ஒண்ணு சுயநலம் கிடையாது. அதை வச்சு நம்ம குடும்பத்தை வழி நடத்த முடியும், அதை வச்சு நம்ம பிள்ளைங்களை பாத்துக்க முடியுங்கிற ஒரு சின்ன நப்பாசையில சொன்னா எங்களை ஏதோ திருட்டு பய மாதிரியே போக்கஸ் பண்றீங்களே. அதுல உண்மையிலே நடுவரவர்களே, இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பெருசா பேராசை எல்லாம் பட மாட்டேன் சார். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எல்லா பெண்களுக்கும் பொதுவா என்ன தெரியுமா ஆசை இருக்கும்? இப்ப எங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நாங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் எங்க அப்பா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. வேற வழி கிடையாது, பெத்து விட்டாரு. அப்படி இல்ல சார், எங்க எல்லா அப்பாக்களுக்கும் தான் பெற்ற பிள்ளைகள் மகாராணி தாங்க. அப்படிதான் நாங்க வளர்ந்தோம் வாழ்ந்தோம். இன்னொரு விஷயம் சொல்லவா, நீங்க நம்பவே மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அடுப்படி பக்கம் கூட போனதில்லை. இனி இப்பயே இப்படின்னா போயிருந்தீனா? ஐயோ, எப்படி மாட்டிருக்கேன் பாரு பழனி. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க பழனி? நான் அடுப்படிக்கு போயிட்டு வந்தா கூட பரவாயில்லாம இருப்பேன், நீ அடுப்படி மாதிரியே இருக்க. நான் நகைச்சுவைக்குதான், உடனே 10 பேர் கிளம்பிடாதீங்க. எனக்கும் பழனிக்கும் யாரும் கிளம்பி வர மாட்டாங்க. மிதிக்கலாம்ல, நாங்கெல்லாம் பொது சொத்து. நடுவரவர்கள் அடுப்படி பக்கம் கூட நாங்கெல்லாம் போனதில்லை. எதனால? ஏன்னா எங்க அப்பா எங்களை சமைக்க வேணாம், மகாராணி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது எங்க மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்கார பத்தி எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, என் பிள்ளை தங்கமான பிள்ளை, இருக்கிற இடம் தெரியாம வளர்த்திருக்கேன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் கரண்ட் இல்ல, மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேடுறாங்க, இருக்கிற இடம் தெரியாம வளர்த்தம்னு. அப்பப்ப நான் சிரிச்சு காமிச்சுக்கிட்டேன், ஐயா நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு. பெரிய ஆசையில என்ன தெரியுமா பெண்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்ட்ட கேக்குறீங்க, இந்த வீட்டுல பெண்கள் கூட சில நேரங்களில் வளைஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்தா கூட அம்மா ஓடி போய் சமாதானப்படுத்துவே, அப்பா அப்படிதான்டா கொஞ்சம் இது பண்ணிக்கிறா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு. இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கௌரவம் என்ன தெரியுமா, வீட்டுல பொண்டாட்டி நல்லா சமைச்சுட்டான்னு சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் கௌரவம் இறங்கிரும். தவறி கூட மனைவியை பாராட்டினதான் வரலாறே கிடையாது. நான் இங்க இருக்கிற எல்லா ஆண்கள்டையும் சொல்றேன், நல்லா மனசு விட்டு பாராட்டுங்க சார், வீட்டுல என்ன வேணாலும் சொல்லுங்க. நல்லா உடை அணிஞ்சா, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கடா, நல்லா சமைச்சிருக்கடா, சூப்பரா இருக்கடா, நல்லா பண்றடா, எல்லாத்தையும் பாராட்டு. அந்த அந்த பண்பு ஆண்களுக்கு அவ்வளவு ஈஸியா வரவே வராது. நிறைய உண்மை உண்மை 98% எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நல்லா நல்லா சமைப்பேன் சார், ஏங்க எல்லாத்துக்கும் சிரிச்சா நம்பி தொலைய மாட்டாங்க. நீ தொடர்ந்து ஜோக்கா சொல்றியா, எதுவும் ஜோக்குன்னு நினைச்சாருங்க சார். நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேணாம், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இனிமே சொல்லாதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை, எல்லாம் நல்லா இருந்தது, பட் எங்க அம்மா கை மாதிரி இல்லை. வரும்போது உங்க அம்மா கையை கழட்டி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த வார்த்தைகள் இருக்குல்ல வீட்டுல, சின்ன சின்ன வார்த்தை தாங்க, அதை வளைஞ்சு கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது இல்ல. தங்கச்சி பேசும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த லஞ்சம் வாங்குறது எல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல சார். நான் உங்களே கேக்குறேன், கடவுள் நேரா இறங்கி வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு, நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சூப்பர். அவர்கிட்ட போய் நீங்க ஒருவேளை உங்ககிட்ட கடவுள் என்ன வேணும் மகேஷ் அப்படின்னு கேக்குறாரு, நீங்க என்ன கேப்பீங்க? மனசாட்சியோட பேசுங்க, கேமரா பதிவு இருக்கு. நிஷாக்காவ வாழ்க்கையில இனிமேல் சந்திக்கவே கூடாதுன்னு கேப்பேன். கடவுள் நீ வர வேணாம், நான் தெரியாம கேக்குறேங்க. நீங்க இருக்கிற எல்லாரும் நார்மல் மனுஷங்க தாங்க, நமக்கும் ஆசை இருக்கும், நமக்கும் ஏதாவது தேவைகள் இருக்கும். நம்ம நினைச்சத நம்ம கேக்க தான செய்வோம், நம்ம நினைச்சத கடவுள்ட்ட கேப்போம், எல்லாமே கேப்போம். ஒண்ணு இல்லங்க, ஒருத்தர் எல்லாம் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கோயிலுக்குள்ள போயிருக்காரு, இவர் ஐயான் இருக்காரு, அவரு பிச்சைக்கார பையில படம் வரு பிச்சை உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளில வந்திருக்காரு. பிச்சைக்காரன் கேட்டாராம், ஐயா கோயிலுக்குள்ளே போய் என்ன கேட்டீங்க? ஆஹா, சாமி கிட்ட வீடு வேணும்னு கேட்டேன், கார் வேணும்னு கேட்டேன், பங்களா வேணும்னு கேட்டேன். பிச்சைக்காரன் சொன்னா, நான் வெளியில சின்னதா பிச்சை எடுத்தேன், நீ உள்ள போய் இம்புட்டு எடுத்துட்டு வந்திருக்கியடா. கடவுள் வந்து நின்னோட ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கோயில விழுந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க, கூட்டம் சரியான கூட்டம், இவ்வளவு பேருடைய பக்தியை பார்த்தோன்னா கடவுள் வந்திருக்காரு சார். கடவுள் டம்மனு கூச்சாரா, ஐயர் பயந்துட்டாரு, யாரு சீங்க நீங்க? நான் தான் கடவுள், நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? இப்படித்தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க, நம்ப மாட்டேன், நான் தான் கடவுள், சத்தியமா நான் கடவுள், எப்படி நம்புறது? தப்பு எப்படி கடவுள் கையை நீட்டினார் பாருங்க, முன்னாடி இந்த அர்ச்சனை பண்ணாலும் அது அப்படி தங்கமாயிருச்சு. ஐயோ கடவுள் கடவுள் கடவுள்னு எல்லாரும் குடுன்னு ஓடி வந்திருக்காங்க.
ஓடி வந்து கடவுளையாக கும்பிட்டாங்க. ஒருத்தர் சொம்ப நீட்டியிருக்காரு, எங்கள் கையை நீட்டியிருக்காரு, தங்கமாயிருக்கு. ஒருத்தர் அண்டாவை நீட்டியிருக்காரு, கையை நீட்டியிருக்காரு, தங்கமாயிருக்கு. எல்லாரும் நீட்டி தங்கமாயிருக்கு, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கடவுளை குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். கடவுள் கேட்டாராம், உனக்கு ஒன்று வேணாமா? வேணும். அப்போ கேளு, அந்த விரலை மட்டும் செத்த கலட்டி கொடுங்களேன். ஏன்னா அங்கங்கே வச்சு அவனே எடுத்துக்கலான்னு. எதுக்கு கடவுளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எப்படி வேணுமோ டப்பக்கு டப்பக்கு நீட்டிக்க வேண்டியதான். நீங்கள் இறைவனே இறங்கி வந்தாலும். அந்த அக்கா அப்படி சிரிக்கிறாங்க இந்த ஜோக்குக்கு. அவங்க நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய ஜோக் இது கிடையாது ஆக்சுவலாக. ஐயா இப்படி டீமோட்டிவேட் பண்ணி எனக்கு வச்சிருக்க நாலு ரசிகர்களை கெடுத்து விட்டு போவாது. இல்லை இல்லை இல்லை, நல்லா கடவுளே வந்தா கூட நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் உழைத்து தான் உண்பேன், நான் இப்படியே தான் வாழ்வேன் அப்படி சொல்கிற மனுஷங்கள்லாம் இன்றைக்கி இல்லை சார். நமக்கு என்ன தேவை, நமக்கு இன்னும் என்னெல்லாம் தேவை, அதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்பதற்கு தான் நாமெல்லாம் இருக்கோம். அதனால் நான் நேர் வழியில் தான் நடப்பேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் நம்ப முடியாது. நீங்கள் அதுக்காக நேர் வழியில் நடக்கிறவங்களை நாங்கள் ஒரு பொழுதும் குறை சொல்லணும். நீங்கள் சொன்ன பாரதியாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன எல்லா கவிஞர்களையும் முழுசாக மதிக்கிறோம். நானும் பழனி அண்ணன் சொன்ன மாதிரி தான், பழனி அண்ணன் மாதிரி ஒரு புத்தக புழு யாருமே கிடையாது. நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் அடித்து கம்பராமாயணத்தில் இந்த வரியில் ஒரு சந்தேகன்னே அப்படின்னா உட்காந்து ஒப்பிப்பாப்புல, அவ்வளவு சந்தேகம் தான் சொல்லுவாப்புல. நாங்கள் பாரதியோ பாரதியா யாரையுமே குறை சொல்லலைங்க. அதனால் எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டாங்களே, கொஞ்சம் வளைந்து நெளிந்து கொடுத்துருந்தா இன்னும் பல வருஷம் எங்களோடு பயணிச்சிருக்கலாமேங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் நடுவர்களே. நாங்கள் வளைந்து நெளிந்து கொடுப்பவர்களை பார்த்து நீங்கள் ஒன்று நாங்கள் ஏதோ திருடுறோம் அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. அருமையான கருத்து இது. அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. வளைந்து நெளிந்து கொடுப்பவர்கள் புத்திசாலித்தனமாக வாழ்கிறாங்க. சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறவங்க, அதோட நிறைவு செய்கிறேங்க. வளைந்து நெளிஞ்சு கொடுக்குறவங்களுக்கு அவமானம்னா என்னன்னே தெரியாது. வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறவங்களுக்கு விமர்சனங்களை சந்தித்ததே இல்லை அப்படின்னு. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியன்னா, விமர்சனங்களையும் அவமானங்களையும் அதிகம் சந்தித்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வளைந்து நெளிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி? அதெல்லாம் நான் தான் முழுசாக சொல்லி ஆகணும். ஏங்க வாழ்க்கையில் நான் இங்கே இருக்கிற நிறைய பெண்களுக்குமா இருக்கும் ஆண்களுக்காக இருக்கட்டும், சின்ன சின்ன வார்த்தைகள் எங்களை எல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இப்போ சமீபத்தில், உலகத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம் சார்? அன்னதானம் இல்லைனா ரத்த தானம். அன்னதானம் ரத்த தானம். நீங்கள் யாராவது சொல்கிறீங்களாங்க? கண்தானம். சூப்பருங்க. நிதானம். குமார் சார் சூப்பர் சார், நீங்களும் சொன்னீங்க நிதானம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்ப கேட்காத நீயே சொல்லிடு ஆன்சர். இல்ல நீங்கெல்லாம் என்ன கருத்து வச்சிருக்கீங்கல்ல, உலகத்திலே சிறந்த தானம் வார்த்தைகள் தானம். நல்ல வார்த்தைகளை தானமா கொடுங்க முதல்ல. நல்ல வார்த்தைகள். நீ பண்ற விஷயத்தை பார்த்து நீ நல்லா இருப்ப, நீ நல்லா பண்ற, நீ இன்னும் நல்லா வருவ. இந்த வார்த்தை தானம் இருக்குல்ல, அது அவ்வளவு ஈஸியா எவன் வாயில இருந்தும் வராது. என்னை எல்லாம் பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டவன விட நல்லாவா இருக்க? உன்னெல்லாம் அப்படி கேட்டிருக்கான், இன்னுமா இருக்கேங்கிறான். அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க என்னமட்ட பேசுறவெல்லாம். நான் சமீபத்தில் பழனி அண்ணன் சொன்னேன், அண்ணன் நிறைய விமர்சனங்கள் என் மேலே வந்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது கலரை பற்றி வருது உருவங்கள் பற்றி. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், சிதைக்கின்ற விமர்சனங்களை விட உன்னை செதுக்குகின்ற விமர்சனங்களுக்கு மட்டும் நீ பதில் கொடுன்னு. சபாஷ். எங்களுக்கும் விமர்சனம் வருங்க, எங்களுக்கும் தொல்லை வரும், கேவலம் வரும், எல்லாம் வரும். எல்லா இடத்துலையும் நான் கோவப்பட்டு நான் நேர்மையானவன் நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லியிருந்தா நான் தோத்து போயிருப்பேன். இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்றேன், நம்ம நல்லா இருக்கும் போது உங்களை பார்த்து விமர்சனம் வைக்கிறான்ல, அவன் சாகுற வரைக்கும் விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு கடைசி வரைக்கும் பதில் கொடுக்காம நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்களேன், அடுத்த நொடி உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க. அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துட்டு போவோம், வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும் சார். சின்ன சின்ன விஷயத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக, நம்முடைய வேலைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக வளைந்து போவதில் ஒரு நாளும் தவறு கிடையாது. நேர்மையாக இருந்தவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் மதிக்கிறோம். ஆனால் வளைந்து போவர்களை தயவு செய்து திட்டாம அவங்களையும் வாழ்த்தி தீர்ப்பை தயவு செய்து சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நாங்கள் நிறைய நாள் பேசுவோம் புத்தக திருவிழாக்குள்ள, நாங்கள்லாம் போக முடியுமா? நாங்களும் ஓர இங்க இருக்கு, நான் ரொம்ப நேர்மையாக சொல்லிடுறேன், இங்க இருக்க எல்லாரும் படித்தவர்கள், நல்லா படித்தவங்க, புத்தகம் படித்தவங்க, நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிப்பேன். அப்படி இருக்கும்போது எங்களையும் புத்தக திருவிழாக்குள்ள அனுமதித்து எங்களுடைய பேச்சுக்கும் செவி சாய்த்து இந்த மேடைக்கு இவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வந்த நடுவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பெரிய பெரிய நன்றி. நிறைய இடங்களில் எங்களை அறிமுகப்படுத்துவாங்க, அதற்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி இவ்வளோ அழகாக கேட்டு ரசித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி பட்டுப்படவை மட்டும் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டே பெரிய
என் மானத்தை வாங்கனே என் டீமில் வந்திருக்கு. அருமையான பேச்சு, மிக அழகான ஒரு வாதத்தை அக்கா முன் வச்சுருக்காங்க. வளைந்து கொடுப்பவர்கள் எல்லாம் தீயவர்கள் அல்ல, ஃபஸ்ட் கிளாஸ். அம்மா அப்பாக்காக வளைந்து கொடுக்குறாங்க, அம்மா கெட்டவங்களா? அப்பா அம்மாவுக்காக வளைந்து கொடுக்குறாங்க, அப்பா கெட்டவரா? குழந்தைகள் பெற்றோர்களுடைய ஆசைக்காக அவங்க நினைச்சதை எடுத்து படிக்கிறாங்க, அப்ப அப்பா அம்மா கெட்டவங்களா? கிடையாது. வளைந்து கொடுப்பது ஒன்றும் அவ்வளோ கெட்டது கிடையாது, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்கன்னு மிக சரியான ஒரு வாதத்தை அன்பு அக்கா முன் வச்சிருக்காங்க. இதற்கு சரியான பதில் சொல்றதுக்கு முதன் முதல்ல ஆண்களுக்காக தொலைக்காட்சியில் குரல் எழுப்பிய ஒரு இதய தெய்வம்னா இவர் தான். அவர் சொன்ன ஒரு உதாரணம் சொல்றேன், ஏன் ஆம்புலன்ஸ்னு பேர் வச்சான், அப்பதான் சீக்கிரம் வரும். பொம்புலன்ஸ்னு பேர் வச்சிருந்தா சீவி சிங்காரிச்சு வரதுக்குள்ள செத்தே போயிருவான். அங்கிருந்து ஆரம்பிச்சது அவருடைய வாழ்க்கை அவசர கதியில பீக்குக்கு போயிருச்சு. ஒரு பலத்த கைத்தட்டலோடு இலக்கிய பேச்சாளர், பேராசிரியர், காமெடி கிங் பழனி அவர்களை பலத்த கைத்தட்டலோடு பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அருமை வண்ண தமிழகி, அதை வாசிக்கும் போது அழகி, முத்து சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழகு, செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு. தமிழ்நாடு அரசும் தஞ்சாவூருடைய நம்முடைய அருமை கலெக்டர் உள்ளிட்ட பெரியவர்களும் பொது நூலக அமைப்பும் சேர்ந்து நடத்துகிற இந்த புத்தக கண்காட்சி பேரழகு, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குற நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு ஒரே சாய்ஸ், நீங்கள் ஒரு காரில் வர்றீங்க, சரி, பத்து குழந்தைங்க ரோட்டில் விளையாடுது, ஒரு குழந்தை மட்டும் கிரவுண்டில் விளையாடுது, நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு, ஒன்று பத்து குழந்தை மேலே ஏற்றணும், இல்லை அந்த ஒரு குழந்தை மேலே ஏற்றணும், நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன் இது வாய்ப்பாயா? இல்லை அவ்வளோதான் சாய்ஸ். நான் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு நடு ரோட்டில் உட்காந்துருவேன். இன்ஜினால் ஆஃப் பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு குழந்தை மேலே தான் ஏற்றி ஆகணும். புரியுதுங்களா? நேர்மையாக கிரவுண்டில் விளையாண்டிய ஒரு குழந்தை ரோட்டில் விளையாண்ட பத்து குழந்தையை காப்பாற்றுவதற்காக நேர்மையாக கிரவுண்டில் விளையாண்ட ஒரு குழந்தையை கொள்வது தான் இன்றைக்கு வளைந்து கொடுப்பது என்பது. புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் புரியல. வாழ்க்கையில் நல்லா நினச்சி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது கிரவுண்டில் தானே விளையாண்டுச்சு, ரோட்டில் விளையாண்ட குழந்தைகள்லாம் அடிபடணும், ஆனால் ரோட்டில் விளையாண்ட குழந்தைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கிரவுண்டில் விளையாண்ட குழந்தையை கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? சொல்ல பயமா இருக்குங்க, நான் நேரடியாக கொண்ட மாதிரி உண்மை ஆக்ரோஷமா அப்படி கேட்க. நல்லா நினைச்சு பாருங்க, உண்மைதானே? என் பிறப்பே அதிசயமான பிறப்பு, எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரான் அந்த டோர் டெலிவரி. மூணு நாள் ஒரு நர்ஸ் என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு. விஜய் டிவியில் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீ தாயா? நான் பாசிட்டிவாக பேசுகிறேன், ஒரே ஆளும் நீங்கள். நான் எதுக்கும் கவலைப்படல, அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்தால் அவள் என்னைய விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை. அருமை. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இந்த நாகமுத்து பாண்டியன் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், பாரதியார் சீட்டு கவி எழுதினார்னு. நான் சொல்லவா, நாகமுத்து பாண்டியன் பாரதியார் பரளிசு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதினார். முதவரி, பரளிசு நெல்லையப்பர் அவர்களை யாம் பாரதி எழுதி கொள்வது, எனக்கு ஒரு ₹100 கடன் தர வேண்டும். அடுத்த வரி, அதை என்னால் திருப்பி தர இயலாது. இப்படி ஒன்னா கடங்க பணம் சார். மூணாவது வரி என்ன எழுதினான் தெரியுமா? ஆனால் பாரதிக்கே கடன் கொடுத்து என்கிற பெருமை உங்களை வந்து சேரும். தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் இத்தனை வருஷம் கழிச்சு இதை பேசுறோமே, அந்த கம்பீரம் இருக்குல்ல, நீங்க எல்லாம் பாருங்க. தஞ்சை மண், என்னுடைய ஊர் சொந்த ஊர் வேதாரண்யம். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் சோழ நாடு, அப்படிதானே சார்? சோழ நாடு. உங்களுடைய ஈரோட்டிலிருந்து அந்த பக்கம் கேரளா வரைக்கும் சேர நாடு. மதுரையிலிருந்து பாண்டிய நாடு, பாண்டிய நாடுகள் முத்துக்களை உடையது. சேர நாடு தந்தங்களை உடையது. முத்து இல்லாம வாழலாம் சார், தந்தம் இல்லாம வாழலாம். சோழ நாடு சோறு உடைத்தது, வந்தவனுக்கெல்லாம் சோறு போட்ட பூமி சார் எங்க பூமி. உண்மை, உண்மை, உண்மை. தோப்பா ரொம்ப அழகா எழுதினார், என் நாட்டுக்கு எது சிறப்பு தெரியுமா? என் ஊருக்கு தஞ்சாவூர் ராஜ கோபுரம் சிறப்பா? சிறப்பு தான். காவிரி ஆறு சிறப்பா? சிறப்பு தான். நீர் நிறைந்த வயல்கள் சிறப்பா? சிறப்பு தான். அதை விட எது சிறப்பு தெரியுமா?
இந்த ஊர்ல அந்த காலத்துல அன்னசத்திரங்கள் நிறைய இருக்குமா? தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில கோயில்களுக்காக நிறைய பேர் வருவாங்களாம். கோயிலுக்காக வர்றவங்க அன்னசத்திரத்தை தங்கியிருப்பாங்களாம். தான் வீட்டில் இருக்கிற இளைய பையனை, சின்ன பையனை கூப்பிட்டு அந்த சத்திரத்துல யாராவது தங்கியிருக்காங்களா தம்பி அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லுமா அம்மா. இவன் கேட்பானா, அம்மா ஏமா போய் பார்க்கணுன்னு இவன் சொல்லு. அந்த அம்மா சொல்லுமா, நம்ம வீட்டில் 9 மணிக்கு தண்ணி ஊற்றுவோம்ப்பா சோத்துக்கு, யாராவது அங்கே பசியோடு இருந்தால் நாம் நன்றாக சாப்பிட்டு விட்டு படுத்தா அது பாவம், அவர்களுக்கும் சாப்பாடு போட்டு விட்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி கொடுத்த பூமி இது. நான் சொல்ல, தோ பரமசிவன்கிற ஆய்வாளர் இந்த கருத்தை எழுதுற. ஒன்று சொல்ல, வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சிங்க, எந்த மண்ணில் வந்து நின்றுக்கிட்டு அறத்தை பற்றி பேசுறீங்க சார். ஒன்று சொல்கிறேன் சார், ஒரு மூட்டை நிறைய, ஒரு மூட்டையை தூக்கிட்டு வியாசர்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி நின்னார் ஒருத்தர். வியாசர்பாடி, சென்னை வியாசர்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மூட்டையோடு இறங்கினார் ஒருத்தர். இந்த ரிக்ஷாக்காரர் கூப்பிட்டார், ஐயா அந்த மூட்டையை எடுத்துட்டு வாங்க, உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன், ரிக்ஷாவுக்கு காசு இல்லைன்னார் அவர். அப்ப அந்த மூட்டையை வச்சுட்டு போங்க, ஒரு 4 ட்ரிப் போயிட்டு வந்து இந்த மூட்டையை கொண்டு வந்து உங்க வீட்டில் கொடுத்துறேன், மூட்டை புள்ளா காசு இருக்குன்னாரு. ரிச்சாக்காரன் டென்ஷன் ஆயிட்டான், ஏயா வர்றதுக்கு காசு இல்லைன்ற, மூட்டை புள்ளா காசு இருக்குன்ற. அப்போ அவர் சொன்னாரு, அது தொண்டர்கள் கட்சிக்கு கொடுத்த நிதி, எனக்கு கொடுத்த நிதி இல்லைன்னாரு. யாரு அப்படிப்பட்ட தலைவர் வாழ்ந்தார்? அவர் பேர் ஜீவா, வியாசர்பாடியில வாழ்ந்த ஜீவா. அப்படி நேர்மையா வாழ்ந்த ஒரு மனுஷங்கிறான் சார் கக்கன். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, என்னமா வந்து நின்றுட்டு நீ எல்லாம் பேசுறிய நிஷா, எதுக்கு உயிர் வாழ்றங்கிற கொஞ்சம் கூட. அப்பையிலேருந்து நீ ஒரு கவலை தான் படுற. நான் உன்னோட ஒரு பெருமையை சொல்றேன், எல்லாரும் கை தட்டுவீங்களா நிஷா பத்தி சொன்னா? கிட்டத்தட்ட ஒரு 8000 மேடையில் என் கூட பேசியிருக்கா நிஷா. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவான், ஆடியன்ஸை பார்த்து பயப்பட மாட்டான். எப்ப மேப்பப் கலையுதோ அப்பெல்லாம் பயப்படுவான். என்ன இது ஒரு வாழ்க்கைன்னு, இது ஒரு வாழ்க்கை இல்லை கேட்குறேன், இல்லை நான் என்ன கேட்குறேன், சாதாரண மனிதர்களை இந்த உலகம் சார். ஒன்று சொல்கிறேன் சார், பாரதியார் காசு இல்லாமல் 1908 மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் பாரதியாருக்கு வேலை, சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா பாரதியாருக்கு வேலை 1908 மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் 100 ரூபா. அன்னைக்கு 100 ரூபானா 1,00,000 ரூபாய்க்கு சமம் அன்னைக்கு. ஆனால் திரும்ப திரும்ப ஒரே பாடத்தை என்னால் நடத்த முடியாது, நான் இந்த நாட்டுக்காக போராட போகிறேன் வெளியே வந்தான். அதனால தான் அவர் பேரில் பல்கலைக்கழகம் இருக்கு. பாரதியார் பேரில் தான் பல்கலைக்கழகம் வைப்பாங்க, நாகமுத்து பாண்டியின் பேரில் ஒரு நாள் வைக்க மாட்டாங்க. நாகமுத்து பாண்டியின் பேரில் வைக்க மாட்டாங்கன்னா நிசானிலாம் யோசிக்கவே யோசிக்காது. யோசிச்சு பாருங்க. இப்போ அப்புறம் எளிமையாக சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், சூட்டுனாலும் வழக்கு, கேஸ்னாலும் வழக்கு. அதனால தான் பல வழக்குகள் சூட் கேஸ்லேயே முடிஞ்சிருது. நீங்கள் எளிமையான மனிதர்களை இதுக்கு தப்பிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் இவங்களே எளிமையாக எடுத்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், நான் யதார்த்தமாக கேட்குறேன். ஒரு காவல்துறையில் இருக்கிற நண்பர்களே வச்சு சொல்கிறேன், ஒரு எஸ்பி சார் கோவம் வருதுன்னு வச்சுங்களேன், அவர் யார்கிட்ட காட்டுவார்? மேலே இருக்க அதிகாரிகிட்ட காட்டுவாரா? இன்ஸ்பெக்டர் தான் காட்டுவார், ஏன்னா அதுதான் அவர் கீழே இருக்கார். அவர் யாருக்கு மேலே காட்டுவார்? சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுவார். சப்பின் சொல்ற கோவம் வருதுன்னா அவர் ஏட்டையாட்ட காட்டுவார், ஏட்டையாவுக்கும் கோவம் வரும். அவர் என்ன ரோட்ல அப்பதான் பல வண்டி தள்ளிட்டு போவான், போடா அந்த பக்கம், ஏன்னா அவர் கோவத்தை அவர்கிட்ட தான் காட்ட முடியும். இந்த ரோட்ல பல வண்டி தள்ளுறவனுக்கும் கோவம் வரும்ல, நேரா பொண்டாட்டிட்டு போவான், உன் மூஞ்சல் தான் முடிச்சேன் சனியனை போனவன் அடிக்கிறார்டி, அவனுக்கும் கோவம் வரும் இல்லையா, அவளுக்கும் கோவம் வரும். அப்பதான் புள்ள ஓடி வரும், அப்பள மாதிரியா பிறந்திருக்கு பாரு, பட்டாரம் வைப்பான், அவனுக்கும் கோவம் வரும், தொட்டியில தூங்குற குழந்தையை கிள்ளிட்டு ஓடிடுவான். சார் கோபம் என்பது உயர்ந்த குணம் இல்லை என்பர்களே, அது தாழ்ந்த குணம். கோபத்தில் நீங்க எதை எதையோ தூக்கி எறிகிறீங்க, உங்கள் கோபத்தை தூக்கி எறிந்து பாருங்கள், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கோபத்தில் எதை வேணா தூக்கி எறிகிறான், கோபத்தை தூக்கி எறிகிறவன் தான் பெரிய ஆள். வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத கத்துங்க சார். பணம் மட்டுமே வாழ்க்கையை நிறைவு செய்து விடாது, எல்லாத்தையுமே பணம் நிறைவு செஞ்சிருமா? மகிழ்ச்சி புடவை நிறைவு செய்யுமா? தெரியாம கேட்டேங்க. மகிழ்ச்சிங்கிறது எதில் இருக்கு? நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது எது? ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஊரில் சடையம்பேத்தின்னு ஒரு ஆயா, ஒன்று சொல்லுங்க, இந்த ஸ்கூல் வாசலில் மாங்காய் தேங்காய் தோசை எல்லாம் விற்கும் இல்லையா, சாதாரண மக்களின் சரவண பவன் ஹோட்டலே அதான் உண்மைதான். இந்த அந்த தோசை விற்கிற ஆயா, இப்போ தோசை விற்றுருக்கோம், ஒரு நாளைக்கு ஒரு 60-70 ரூபாய்க்கு விற்கும்னு வச்சுங்களேன். நான் வேதாரண்யத்தில் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் பக்கத்தில்
ஒரு சின்ன பையன் குமரவேல்னு பேர், ஒரு ரூபா கொடுத்தா அப்புறம் ரெண்டு தோசை, எட்டு நாளுக்கு ஒரு தோசை. அவன் ஏமாற்றி ஏமாற்றி நாலு தோசை தின்றுவான், அஞ்சு தோசை தின்றுவான். இதை நல்லா படிக்கிற பையனுக்கு தாங்கலை. அவன் போய் பக்கத்தில் சொன்னான், சடையம்பத்தி ஆயா உன்னை ஏமாத்துறான், ஒரு ரூபா தான் கொடுக்குறான் அந்த குமரவேல் பையன், அஞ்சு தோசை திங்கிறான் தெரியுமா உன்ன அப்படின்னு. அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, எனக்கும் தெரியுண்டா தங்கம், அவங்க அம்மா செத்து மூணு மாதம் ஆச்சுரா, வீட்டில் சாப்பிட்றானோ இல்லையோ அந்த பிள்ளை என்கிட்டையாவது சாப்பிட்டு போகணும்னு சொன்னா பாருங்க, அவ தான் சார் பெரியாது. இந்த வாழ்க்கை பாடத்தை நீங்க யார்த்த கத்துப்பீங்க? இவள் நேர்மையாக இருக்கிற பாடத்தை நீங்க யார்த்த கத்துக் கொடுப்பீங்க? இங்க யோசிச்சு பாருங்க, நேர்மை என்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய தவம் சார், நேர்மைங்கிறது ஒரு பெரிய தவம். நீங்க இந்த ஒண்ணு இல்லை சார், இன்னைக்கு வாழ்க்கையில் வாழ்ந்த எல்லாத்தையுமே சொல்றேன். காமராஜர் இன்னைக்கும் பூந்தமல்லியில் ஒரு பார்வையற்ற பள்ளிக்கூடம் இருக்கு, போய் பாருங்க, ஒரு பார்வையற்ற பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு இடத்த இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து கேட்குது, மக்கள் நல்வாழ்வுத்துறை கேட்குது. ஐயா இவ்வளவு பெரிய விஷயம் பார்வையற்ற பள்ளிக்கூடம் தேவையில்லை, மக்கள் நல்வாழ்வுத்துறை இங்க ஓபன் பண்ணிடலாம், இன்னொரு இடத்த நம்ம பார்வையற்ற பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்கலான்னு. காமராஜர் பஞ்சாயத்து போகுது, காமராஜர் கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த பார்வையற்றோர் பள்ளிக்கூடத்தை யார் ஆரம்பிச்சதுன்னு கேட்டார். வெள்ளக்காரங்க பீரியட்ல ஆரம்பிச்சது அப்படின்னு பதில் சொல்றாங்க அதிகாரிகள். காமராஜர் சொன்னாராம், கண்ணில்லாத மனுஷனுக்கு கல்வி தான் கண்ணுன்னு ஒரு வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையான்னு கேட்டாரா. யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் ஒருபோதும் அந்த பள்ளிக்கூடத்தை மாத்த மாட்டேன்னு சொன்னாரு. இன்னமும் பார்வையற்றோர் பள்ளிக்கூடமா அது இருக்கு சார். சார் ஒன்று நான் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது சார். ஆமாம், யதார்த்தங்களை புரிந்து கொள்ளுங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களா? 5000 கோடி ரூபாயில் கல்யாணம் பண்ணால் 1000 கோடி ரூபா வச்சிருக்கவர் போய் டான்ஸ் ஆடுறார் சார். ஏன் புரியல எனக்கு சொல்லுங்க. 5000 கோடி ரூபாயில் கல்யாணம் பண்ணால் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வச்சிருக்கவர் போய் டான்ஸ் ஆடுறாரு இல்லையா? உங்கள் வீட்டு கல்யாணத்தில் வந்து ஆடுவாரா? அவர் திரையில வந்தா நாமெல்லாம் டான்ஸ் ஆடுவோம். நடந்ததா இன்னைக்கு நாட்டில் நடக்குதா இல்லையா? ஐயோ இப்போதான் எனக்கு புரியுது, இது பழனி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். யதார்த்தத்தை சொன்னேன் சார், வாழ்க்கையில் எல்லாரும் தான் அந்த டான்ஸை பார்த்தாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு மனுஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி நான் கேட்குறேன், ஒன்றும் இல்லை சார், எல்லாத்துக்கும் தீர்ப்பாக ஒன்று சொல்கிறேன். நம்ம திருவாரூர் உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவாரூர் ஒரு பசுவின் துயர் துடைக்க போறான்னா யாரு? மனுநீதி சோழன், எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையில் ஒரு அருமையான பாட்டு இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆராய்ச்சி மணியை வந்து அடிக்குது, யாரு? பசு. மன்னன் என்னன்னு கேட்குறான். கேட்டோன்னு அந்த மன்ன மந்திரிமார்கள்லாம் என்ன சார் சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும், ஆனால் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதான் பெரிய புராணத்தில் இருக்க மிகப்பெரிய செய்தி. முதல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? வளவ நின் புதவர், நல்லா கேளுங்க, வளவ நின் புதல்வர் ஆங்கூர், என்ன சொல்லியிருக்கணும், இளவரசன் போனான்னு சொல்லியிருக்கணும் மன்னன்ட்ட. இளவரசன் சொல்ல, ஓம் பையன் நல்ல வளமா வாழ்ந்தானே ஓம் பையன், வளவ நின் புதல்வர் ஆங்கூர் மணி நெடும் தேரில் ஏறி, மணிகள் ஒழிக்கக்கூடிய தேர், நல்லா சவுண்ட் வரும்பா, மணிகள் ஒழிக்கக்கூடிய தேர்ல போனாங்க, மணி நெடும் தேரில் ஏறி அளவையில் தேர் தானே சூட, முன்னாடி ஒரு 10 எஸ்கார்ட் போச்சு, பின்னாடி 10 தேர் போச்சு, அளவையில் தேர் தானே சூழ, அரசுலாம் தெருவில் போங்கால், ராஜாக்கள் மட்டுமே போறவே விஐபிவே, அளவையில் தேர் தானே சூழ, அரசுலாம் தெருவில் போங்கால், இளைய ஆண்கன்று இடை புகுந்து இறந்ததாக. நல்லா பாருங்க, டிராபிக் ரூல் சொல்றான், ஃப்ரண்ட் வீல் அடிப்பில்ல பேக் வீல் அடிபட்டு, சாரிப்பா அவன் எப்படி பார்ப்பான், முன்னாடி வந்தா தானே தெரியும், நடுவில் வந்துருச்சு குறுக்க, இளைய ஆண்கன்று இடை புகுந்து இறந்ததாக, தளர்வரும் இத்தாய் வந்து இத்தன்மை உரைத்ததென்றான், அப்படி வந்து இந்த தாய் சொல்லுதுப்பா. அதனால் உன் பையன் மேலே ஒரு தப்பு இல்லை, கவலைப்படாத அப்படின்னு இந்த மன்னர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ராஜா வீட்டு பிள்ளையை காப்பாற்றுவதற்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்கிறாங்க. ஆனால் மன்னன் என்ன முடிவெடுத்தான், ஒரு பசு எப்படி தன் மகனை இழந்து துடிக்குதோ அதே மாதிரி நானும் என் மகனை இழந்து துடித்தால்தான் அதற்கு நீதியாகும் என்று தன் ஒரே மகனை தேர்க்காலில் இட்டு கொன்ற பூமி இந்த பூமி. சபாஷ். ஒன்று தெரிஞ்சுங்க,
இஷா அவர்களே, ஒன்னே ஒன்று, எல்லாரும் வளைஞ்சு போயிட்டா இந்த வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? நிமிர்ந்து நிற்க ஆள் இல்லாமல் போயிடும். ஆ, நிமிர்ந்து நிற்கலன்னா சுதந்திரமே கிடையாது சாருங்க. அடடா, வியட்நாம் விடுதலைக்காக போராடிய கோசிமின் அந்த நாட்டுடைய அதிபரானான், தென்னாப்பிரிக்காவுடைய விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அந்த நாட்டுடைய அதிபரானார், ஏன் பாகிஸ்தான் பிரிவுக்காக போராடிய முகமது அலி ஜின்னா கூட அந்த நாட்டுடைய பிரதம மந்திரியானார். ஆனால் எனது தேச விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு சொன்னார். எந்த பதவியும் வேணான்னு சொன்னார். அதுதானே சார் இந்த தேசம், அதுதானே சார் இந்த பூமி. அப்ப இப்படி வாழ்கிற நிமிர்ந்து நிற்கிற மனிதர்கள், நான் கூட பேசிட்டு போது சொன்னோம்ல, பாரதியார் எந்த வெளிநாட்டுக்கு போனாரு? ஒன்றும் போல. ஆனால் நாங்கள் படிச்சுட்டு அவரை வெளிநாடு வெளிநாடாக போகிறோம்னா என்ன காரணம்? ஒரே விஷயந்தான், வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாகும். இன்பக் கோட்டை திறந்து கடந்தது, அதை இழுத்து பூட்டு போட்டது சுயநலம். இதை திறப்பதற்கு இயேசு ஒரு சாவி கொண்டு வந்தார், அது இயேசு ஒரு சாவி கொண்டு வந்தார், அது அன்பு. நபிகள் நாயகம் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது சகோதரத்துவம். தந்தை பெரியார் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது பகுத்தறிவு. காரணமாக ஒரு சாவி கொண்டு வந்தார், அது பொதுவுடைமை. அண்ணன் அம்பேத்கர் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது தீண்டாமை. அத்தனை சாவிகளையும் வாங்கி பேரிச்சம்பழத்துக்கு விற்றுவிட்டது சுயநலம். ஆஹா ஆஹா ஆஹா, அத்தனை சாவிகளையும் வாங்கி இன்னைக்கு பேரிச்சம்பழத்துக்கு விட்டுட்டு சார். ஒரு மனுஷன் வேகமாக ஓடினா புளி துரத்துனுச்சு, ஓடி போய் மரத்து மேலே ஏறிட்டால் மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. மேலே போனால் குரங்கு அடிச்சுனு, கீழே வந்தால் புளி அடிச்சுனு, என்ன செய்யணும்னு தெரில. இந்த குரங்கு சொல்லிச்சு, நம்மளை மாதிரி தான் இருக்கான், மேலே வா சரின்னு மேலே போயிட்டான். இந்த புளி சொல்லிச்சு, இங்கே பாரு, நீயும் விலங்கு நானும் விலங்கு, அனிமல் கேட்டகிரி. அந்த வந்திருக்கான மனுஷ பையனை நம்பாதேன்னு குரங்கு சொல்லிச்சு. அவன் என்னை நம்பி மேலே வந்திருக்கான், அவன் நான் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன்ச்சு. மனுஷன் பசிக்குதுன்னா காய் கனி பழம்லாம் பறித்து கொடுத்து சாப்பிட்டான், சாப்பிட்டோன்னு தூங்கிட்டான். இப்போ புளி சொல்லிச்சு, இங்கே பாரு மனுஷன் தூங்குறான், இப்போ தள்ளிவிடு, அவனாக கீழே விழுந்துட்டான்னு சொல்லிக்கலாம். அப்போவும் குரங்கு சொல்லிச்சு, அவன் என்னை நம்பி தூங்குறான், அவனை நான் தள்ளிவிட மாட்டேன்ச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மனுஷன் முடித்தான், குரங்கு தூங்க ஆரம்பிச்சிது. புளி அக்ரிமெண்ட்டை மாற்றுனுச்சு, மனுஷா மனுஷா ரொம்ப பசிக்குதுடா, குரங்கு கறியாந்தானே மனுஷன் கறியாந்தானே, அந்த குரங்கையாவது தள்ளிவிட்றான்ச்சு. நம்மால் என்ன செஞ்சுருப்பான், குரங்கை பிடிச்சி பட்டாரம் தள்ளிவிட்டான், நேராக அது கீழே வந்து விழுந்தது. அப்போ தான் இந்த புலி சொல்லிச்சான், அப்போவே சொன்னனே கேட்டியா, இந்த மனுஷ பயலை மட்டும் நம்பாதேன்னு சொன்னே கேட்டியா, அவனுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நேராக மேலே போ, மேலே போய் அவனை தள்ளிவிட்டேன்னுச்சான். மேலே போன குரங்கு சொன்னதாம், அவன்தான் ஆறறிவு படைத்த மனிதன், தெரியாமல் செய்து விட்டான், அவனும் நானும் அப்படி செய்தால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு குரங்கு கேட்டுச்சான். ஒரு குரங்குக்கு தெரிந்தது கூட இன்றைக்கு நிஷா அவர்களுக்கு தெரியவில்லையே என்று நினைக்கிற போது, உண்மையாகவே என்ன அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே வந்து இல்லை, மிக முக்கியமான விஷயம் தானே. அப்புறம் இது தெரியலையே என்று நினைக்கும் போது, உண்மையாகவே ஒன்று சொல்கிறேன் சார், இன்றைக்கி வாழ்க்கையில் யதார்த்தம் ஒன்றே ஒன்று தான், எல்லாரும் தப்பு செய்ய பழகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு. எல்லாரும் தப்பு செய்ய பழகிட்டோம்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு. வாழ்க்கையின் எல்லா சில வளைவு நெளிவுகள் என்பது நம் வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி பாதிக்காமல் இருக்கிற மனிதன் தான் மிகச்சிறந்த மனிதன். ஐந்தறிவு ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் குண்டு வைக்கிறான் சார், அஞ்சு அறிவு இருக்கிற நாய் தான் கண்டுபிடிக்குது. ஆஹா ஆஹா, அது ஏன் அப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. ஏன்னா எந்த நாய் வச்சதுன்னு இந்த நாய்க்கு தான் தெரியும், எந்த நாய் வச்சதுன்னு. இப்போ வாழ்க்கைங்கிறது அவ்வளோ மிக சாதாரணமான ஒரு விஷயம் என்று சொல்லி, என்றைக்குமே வாழ்க்கையை என்றைக்குமே சந்தோஷமாக எடுத்துங்க, மகிழ்ச்சியாக எடுத்துங்க. நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் உங்கள் குழந்தைகளும் குடும்பமும் நேர்மையாக இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஒன்றே ஒன்று. புதுக்கோட்டை இந்த பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு பையன் சின்ன வயசில் கிராமத்தில் படிக்க போகிறான், படிக்க போகிறான் சார். எல்லாருக்கும் தெரியும், தோட்டம் தரப்பு வயல்வெளி அப்படி தான் பசங்க போவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அப்படி தானே போவாங்க. அப்போது ஒரு நாலே நாலு மாங்காய் கிடக்கு தோப்பில், அதை எடுத்து ஒரு பையில் போட்டு போயிட்டான். உங்கள் அம்மா போய் கேட்குது, ஏய் அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், அம்மா என்னம்மா நாலு மாங்காய் ஏது அது அப்படின்னு கேட்குது அவங்க அம்மா. அம்மா இந்த செட்டியார் தோப்புலையே வருவேனா, அங்கே நாலு மாங்காய் கிடந்துச்சா எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா. அந்த அம்மா கையை பிடிச்சி விட்டு விட்டுன்னு கூட்டு வருது அந்த தோட்டத்துக்கு. அந்த தோட்டக்கார் உட்காந்துருக்காரு, சார் தெரியாமல் செஞ்சிட்டான் சாமி, தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ணே இல்லைம்மா, அவன் எடுத்ததை நானும் பார்த்தேன், நான்கு மாங்காய் தானே, அதனால் என்ன வந்த போது கீழே கிடந்த தான் எடுத்தான், பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இன்றைக்கி நான்கு மாங்காவில் ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஆகிடும் சாமி, அதனால் இதை வச்சிங்கன்னு குடிச்சு. அந்த
மனிதர் எழுதுகிறார், அந்த நான்கு மாங்காவும் என் அம்மாவும் தான் வாழ்க்கையில் கடைசி வரை நேர்மையாக இருப்பதற்கு காரணம் என்று எழுதுகிறார் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள். நேர்மை ஒரு தபம், நேர்மை ஒரு தபம், நேர்மை ஒரு பணி, நேர்மை ஒரு கடமை. என்றைக்குமே நேர்மையோடு இருப்பவர்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருக்கலாம். பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது டிக்கெட் வாங்கி பயணம் பண்ணுறவங்க நாங்கள், திருட்டுத்தனமாக பயணம் பண்ணுறவங்க அவங்க ரெண்டு பேரும். மாற்ற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம், மாட்டிட்டா அசிங்க பண்ணும், அவமானம் பண்ணும் என்று சொல்லி அற்புதமாக பேசிய நிசா அவர்களுக்கு இனி இந்த அவமானம் வேண்டாம் என்று சொல்லி, நேர்மையாக வாழ பழகுங்கள் என்று சொல்லி அற்புதமாக, நான் எந்த மேடைக்கு போனாலும் என்னை இவ்வளவு அலங்கரித்து பார்க்கக்கூடிய என் அன்பு அண்ணன், உண்மையாக சொல்லப்போனால் விஜய் டிவியிலேருந்து இன்றைக்கி நான் உலக நாடுகள் எங்கே பயணித்தாலும் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என் அன்புக்குரிய அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் பேராசிரியர் பழனி அவர்கள். என்ன கருத்து, என்ன நகைச்சுவை, ரொம்ப சுருக்கமாக தீர்ப்பு சொல்லிடுறேன். உங்கள் சூழல் எனக்கு புரியும், நீங்களே ஒரு முடிவில் இருப்பீங்க, இவன் என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்லங்கிற முடிவில். இருந்தாலும் இவ்வளோ நேரம் கேட்டுட்டீங்கள, அதை சொல்லி முடிச்சிருவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், உலகத்தில் வாழ்வதற்கு இரண்டு விதமான வழிகள் மட்டும்தான் இருக்கிறது, உலகத்தில் வாழ்வதற்கு இரண்டு விதமான வழிகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று, எல்லாவற்றையும் அதிசயமாக பார்த்து வாழ்வது. மற்றொன்று, எதுவுமே அதிசயம் இல்லை என்று வாழ்வது. இதான் இந்த ரெண்டு டீம். இவங்க எல்லாத்தையும் அதிசயமாக பார்க்குறாங்க, வளைஞ்சு நெளிஞ்சு போயிடலான்னு. இவங்க எதையுமே அதிசயமாக பார்க்கல, வாழ்கிறது தான் அதிசயம்னு வாழ்கிறாங்க. இவ்வளவு தானே அக்கா பேசுகிறப்ப நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியுங்க, இவ்வளோ நான் எனக்கு பெரிய ஆச்சரியம், எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இங்கே அமர்ந்து கேட்கிற அத்துணை பெண்களின் பாதங்களை தொட்டும் வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு பிரச்சனையிலே போகணுன்னு தூங்கிடுவோம், காலையில் எழுந்தோன்னா கிளம்பிடுவோம். 1008 சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்கும், காலையில் வேலை இருக்கும், குழந்தை இது வந்து வேலை நாள் வேறு, நாளைக்கு பள்ளி நாள் வேறு, இவ்வளவும் வச்சுக்கிட்டு தமிழ் கேட்பதற்காக புத்தக திருவிழாவுக்கு வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை எங்கள் அணியின் சார்பாக வணங்குவதற்கு பெருமைப்படுறேன். அக்கா சொன்னாங்க, வீட்டில் அம்மா வளைஞ்சு நெளிஞ்சு போகலைன்னா குடும்பம் ஓடுமானாங்க. அற்புதமான வார்த்தை. மாமியாரை சமாளிக்கணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணும், புருஷனோட ஈகோவை சமாளிக்கணும், மாமனார் இருமிட்டார்னா வெந்நீர் கொண்டு போய் கொடுக்கணும், சுகர்ட்ட உக்காரமா ஆயா சரிங்கிறாங்க. ஆமாம், அவங்க சரிங்கிறாங்க. எங்கே வர ஒன்னாதான் பெருமையாக பேசுகிறேன். ஆ விஷமா பாயசத்தை கலந்துட வேண்டியதானா? அம்மா பாருங்க, என் மருமகள்லாம் என்ன சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஆயிடுச்சு. பட்டிமன்றம் சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன உங்கள் மருமகளை பற்றி சொல்கிறீங்க? அதான் இந்த டீம் வேறு இருக்கு, ரெண்டு ரெண்டு சொந்தக்காரனை சேர்த்திடலாம் போல இருக்கு. அவங்க சிரித்தபடியே அவர்கள் வேதனையை பகிர்கிறார்கள். வயதான பிறகு தான் காப்பாற்றிய குடும்பத்திடமே, தன்னை வளர்த்த பிள்ளைகளிடமே வயதானவர்கள் உணவிற்காக காத்து நிற்கிற கொடூரம் இந்த சமூகத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கொடுமை. அவங்க பாவம், உட்காருங்கம்மா. அதெல்லாம் சரியா, யார் தனியாக வந்தோம் தனியாக போக போகிறோம், யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, சரியா? அவ்வளோதான், உங்கள் தலைவன் உங்களோட இருக்கான. எங்கள் தலைவன் எங்க? அங்கே பாரு, வாத்தலைவா. இந்த அருமையான தம்பதிகளுக்கு தஞ்சாவூர் அதிர் மாதிரி ஒரு கைத்தட்டு கொடுங்க ரெண்டு பேருக்கும். உட்காருங்க, உட்காருங்கம்மா. ஐயா உட்காருங்க. என்னங்க, தனியாலாம் வரல, என் கணவரோட வந்தேன். என்ன தெம்பு பாருங்க. அவங்களுக்குள்ள சண்டை வராமல் இருந்திருக்குமா? ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்காமல் இருந்திருப்பாங்களா? வளைவு சொல்லி இருக்கதானே செய்யும். அக்கா சொல்லுச்சே, அம்மா இல்லாம குடும்பம் இல்லை, உண்மை. அப்பா இல்லாம எங்க ஒரு குடும்பத்தில் அப்பா தவறிட்டார்னா அந்த குடும்பம் பொழைச்சிடும். ஒரு குடும்பத்தில் அம்மா தவறிட்டாங்கன்னா அந்த குடும்பமே தடம் பிறழ்ந்து போய்விடும். விளையாட்டு கிடையாது, செதஞ்சு போயிடும். அத்தனை பேரையும் கட்டி இழுத்து கொண்டு போகிறது தாய் தான். த பெஸ்ட்டு
பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல யார் பெஸ்ட்னா பெண்கள் தான். ஒரு புது கவிதை, இரா பூபாலன், அருமையான கவிஞர். அம்மா ஒரு மந்திரவாதி, அம்மா ஒரு மந்திரவாதி, பொருள்களை அல்லவைகளாக மற்றவைகளாக மாற்றி விடுவதில் கெட்டிக்காரி. ஒரு காய்ச்சல் காலத்தில் அவளுடைய கை வளையல் ஒன்றை எனக்கான குளுக்கோஸ் பாட்டிலாக மாற்றி காட்டினாள். காய்ச்சல் வந்தப்ப ஒரு வளையலை குளுக்கோஸ் பாட்டிலாக மாற்றிட்டாங்க அம்மா. மாமாவின் கல்லூரி கட்டணத்துக்கான, மாமாவின் கல்லூரி கட்டணத்துக்கென அவள் மூக்குத்தியை உருமாற்றினாள். அப்பா குடித்து கழித்து வைத்த காலி பாட்டில்களை, அப்பா குடித்து கழித்து வைத்த காலி பாட்டில்களை நான் அழுது அடம்பிடிக்கும் பொழுதுகளிலெல்லாம் குச்சி ஐசுகளாக மாற்றுகிற சக்தியை அவள் படைத்திருந்தாள். ஒரு நாள் பழைய பித்தளை பாத்திரத்தை என் பிறந்த நாள் உடையாக்கி காட்டிய போது மகிழ்ச்சியில் கூத்தாடினேன். இப்போதெல்லாம் பேத்தியின் பிறந்த நாளுக்கு, எங்க நம்ம ஊரில் இருக்கிற வயசானவங்க வயசான குழந்த மாதிரி ஆயிடுவாங்க, முன்ன பின்ன பேசுவாங்க, ஆனால் நமக்கு கெட்டதை ஒருபோதும் அவங்க நினச்சதா சரித்திரமே இல்லை. இதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை புரிஞ்சுக்காத தான் பிரச்சனை. இப்போதெல்லாம் பேத்தியின் பிறந்த நாளுக்கு எங்களுக்கு தெரியாமல் எதையோ இனிப்புகளாக கொழுசாக மாற்றி தூக்கி வருகிறாள். எந்த அம்மாட்ட காசே இருக்காது, ஆனால் பேத்தியோட பிறந்த நாள், பேரனோட பிறந்த நாள் வந்தால் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரும், கொழுசு வாங்கிட்டு வரும், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரும். இந்த கவிதையினுடைய நிறைவு இருக்கு பாருங்க, அட்டகாசம். என் அம்மாவை, இவர்கள் அம்மாவை, உங்கள் அம்மாவை இந்த இறுதி வரிகளோடு நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். எல்லா காலங்களிலும் மந்திரங்களால் எங்களை காக்கிறாள், எல்லா காலங்களிலும் மந்திரங்களால் எங்களை காக்கிறவள், தனக்கென ஒருபோதும் சுழற்றியதில்லை அந்த மந்திர கோளை. எல்லாத்தையும் குடும்பத்துக்காக வித்துருவா, தனக்காக எதையும் வித்து அவ பண்ணிக்கிட்டதான் வரலாறே கிடையாது. பையன் பிராண்டட் ஷூ போட்டு போவான், பக்கத்தில் அப்பா அழுக்கு படிந்து செருப்போட நடந்து வருவார். பொண்ணு பட்டு சேலை கட்டிட்டு வரும், பக்கத்தில் அம்மா பழைய புடவையோடு இருப்பாங்க. இவர் அருந்து போன செருப்பு பழைய செருப்பு அணிந்திருப்பதால் அவர் வருத்தப்பட்டதே இல்லை. இந்த அம்மா பழைய புடவை அணிஞ்சிருக்கிறதுனால வருத்தப்பட்டதே இல்லை. தன் குழந்தைகள் நல்லா இருந்தா போதும்னு சந்தோஷப்படுற ஒரே பெற்றோர்கள் இந்த மண்ணை சார்ந்த பெற்றோர்கள். எதனால முடியுது? அவங்க அவங்கள வளர்க்குறப்பையும் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறாங்க, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்காங்க. வீட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பையன் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் பொண்டாட்டி சத்தம் போடுவான். அம்மாவே சொல்லுவாங்க சில வீட்டில், டேய் ரொம்ப ஓவராக பண்ணாத, அவள் கரெக்டாக தான் பண்ணுறான். மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சென்னையில் ஃபீனிக்ஸ் மால்னு ஒரு மால் இருக்குது, அந்த மாலில் ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன். அவங்க நீங்கள் பேசுகிறப்ப சொல்லுங்கன்னாங்க, எதிர்த்தா இப்போ இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பக்கத்தில் ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டு வராங்க, ஒரு பொண்ணும் அந்த வயசான அம்மாவும். உங்கள் பொண்ணான்னு கேட்டேன், அவங்க சொன்னாங்க என் மருமக அமெரிக்காவில் இருக்கா, லீவுக்கு வந்திருக்கா. என்னம்மா பொண்ணு மாதிரி இப்படி சிரித்து சந்தோஷமாக இருக்கீங்க, இதில் ஒரு சுயநலம் இருக்குது தம்பின்னாங்க. என்னம்மா சுயநலம்னு, நான் இவளை நல்லா பார்த்துக்கிட்டா இவ என் பிள்ளைய நல்லா பார்த்துக்குவா. வாழ்க்கையினுடைய அனுபவம் பாருங்கள் எதை கற்று தருதுன்னு. அப்போ வளைவு நெளிவு தேவை தானே வாழ்க்கையில், வளைவு நெளிவு இல்லாமல் எப்படி வெறப்பாகவே வாழ முடியும்? கேட்டாங்களே எவ்வளோ நியாயமான கேள்வி, நம்ம எந்த இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு போகாமல் இருக்கோம்? வாய்ஸை ரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல வாய்ஸை ரைஸ் பண்ணுறோம். எப்போ? மனைவி கிட்ட. எத்தனை தடவை சொல்கிறேன் இந்த சாம்பார் பிடிக்காதுன்னு, ஏன்னா இவர் அறுசுவை அரசு நடராஜன், எல்லாம் தெரிஞ்சிடும் டேஸ்ட், செஃப் தாம் இவர் தான். ஏன் உப்பு போடாமல் சமைக்கிற, உனக்கு சொரணம் இல்லை அதனால அது உப்பு போடல சொல்ல முடியுமா? அந்த அம்மாவால் அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்களே எதனால, பதில் பேச தெரியாமல் இல்லை. குழந்தைகள் முன்பு பேசினால் தவறாகிவிடும் என்கிற காரணத்தால் பெரும்பாலான வீடுகள் ஊமையாக இருக்கிறது. வார்த்தைகள் இருந்தும் விளையாட்டு கிடையாது. ஒரு ஆஃபீஸில்
ஹையர் அஃபிஷியல் வராரு, குட் மார்னிங் சார். எல்லாம் மனசு வந்தா சொல்றான், வந்துட்டான் 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 வந்துட்டான், குட் மார்னிங் சார். ஆபீசருக்கு தெரியும், ஏன்னா அவரும் அதே குட் மார்னிங் போட்டு தான் மேலே வந்தவர். தெரியாதா சொல்றோமே, அதனால் அவர் கெடுதல் கிடையாது. அக்கா சொன்னாங்களே, வளைந்து கொடுப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல. அருமையான வார்த்தை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வளைஞ்சு கொடுக்குற எல்லாத்தையுமே துரோகிகள் மாதிரி காமிச்சிட்டாங்க. அது லஞ்சம் வாங்குறவங்க, தப்பு பண்றவங்க, கொலை பண்றவங்க அவங்க சரி, ஆனா சாதாரண வாழ்க்கையில் வளைந்து கொடுப்பவர்கள் கெட்டவர்களா? தன்னுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சிக்காக, தன் அலுவலகத்தில் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, தன் குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்காக, தன் நண்பர்கள் மகிழ்ச்சிக்காக கிடையாது. எங்க ஒண்ணு இல்லைங்க, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஈரோட்டில் நடக்குது, நெய்வேலியில் இருக்காங்க எங்க அக்கா பெரியமா பொண்ணு. அதுல ஒரு சொந்தக்காரன் இதை கவனி, எங்க வீட்டு கல்யாணம் அங்க பேசுவியா நீ? அப்படி ஒன்றும் சீரியஸா பேச மாட்டேன், இன்னொன்று நாகமுத்தப்பாட்டி அப்படி முக்கியமான கருத்து அதை வாழ்க்கையில் உனக்கு சொல்லவே சொல்லாது. அக்கா கல்யாணத்துக்கு வரேன், நம்ப மாட்டேங்க பழனி என்ன. அதுவே அந்த எப்பயுமே நம்ம ஊரில் முகூர்த்தம் எல்லாமே அக்னி நட்சத்திர வெயிலில் தான் வந்து தொலையும். கரெக்டாக மே மாதம் அக்கா கல்யாணம் நடக்குது. அந்த சைடு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மாமா வீட்டு சைட்லேருந்து ஒரு ஆள் சொல்கிறான், ஜூஸை கொண்டு போய் கொடுக்குறோம் வெயிலாக இருக்கேன்னு. ஐஸ் இல்லாமல் ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிறான். இப்போ எங்கள் அக்கா பொண்ணு வளர்ந்து காலேஜ் முடிச்சு அது வேலைக்கு போகுது, ஆனால் இன்னும் அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். அவனை ஐஸ் பெட்டியில் வைக்காமல் விட மாட்டேன் நான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதிக்கிறாங்க, கத்தராரு கண்ணா பின்னான்னு. இவ்வளோ வெயிலில் ஒரு ஜூஸ் கூட ஐஸ் போட்டு தர மாட்டீங்களா? அப்போலாம் நான் அப்போ தான் காலேஜ் சேர்ந்துருந்தேன், இள ரத்தமில் அப்படியே செப செப செம அடிச்சிடலாமங்கிற அளவுக்கு கோபம். பக்கத்தில் என்னோட சித்தப்பா இருந்தார், பாலாஜி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி கணவர், கையை பிடிச்சார். 10 நிமிஷத்தில் வர சார், என்ன 10 நிமிஷத்தில் ஏறா டிவிஎஸ் 50 என்ன, அவர் வண்டியில் ஏறினேன். ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, வாங்கிறதுக்காக போகிறோம், ஓட்டிகிட்டு போகிறேன். எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, கோவப்படாத, உன்னுடைய கோபம் ஒரு நல்ல விஷயத்தை கெடுக்கிற அளவுக்கு கூட கெட்டதாக மாறும். உன் கோபம் நியாயமானது, உன் கோபம் நியாயமானது, ஆனால் இந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துறது நியாயமானது அல்ல. புரியுதா? கோபம் நியாயமானது, இந்த இடத்துல நீ கோவப்படுறது நியாயமானது இல்லை. ஐஸ் கட்டி வாங்கிட்டு வரோம், போடுறோம் ஜூஸை, அப்படியே பார்க்குறேன், இதை குடித்தோன்னு நீ போயிடணுண்டா. உண்மையிலே அப்படி தான் கொடுத்தேன், வேண்டிக்கிட்டு குடித்தோன்னு தொண்டை கட்டிக்கணும், இழுத்துக்கணும், இல்லை அவ்வளோ ஆத்திரம் எனக்கு. சித்தப்பாவா என்ன, ஆ சித்தப்பா என்ன சொல்கிறாரு, உன் கோபம் அடங்கணும்னா நீயே போய் அந்த ஜூஸை கொடு, நீ கண்ட்ரோலாக இரு. தன்னை அடக்காதவன் வாழ்க்கையில் முன்னேறினதா சரித்திரம் கிடையாது. உன்னை அடக்க பழகு, உலகம் உனக்கு கீழ் இறங்கும். உன்னை அடக்க பழகு, உலகம் உன்னில் அடங்கும். போ குடு சொல்றாரு. அந்த அர்த்தம் அதுதான், படிக்க படிக்க பின்னாடி தானே தெரியுது. கொண்டே கொடுத்துட்டு வரேன், எல்லாம் சந்தோஷமா, அக்கா இப்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் யோசிச்சு பார்க்கறேன், அந்த இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்காம நான் கோவப்பட்டிருந்தேன்னா கல்யாணம் நடந்திருக்கும், ஆனா பெரிய பிரளயத்துக்கு நடுவில் தானே நடந்திருக்கும். அவ்வளவு பெரிய சலசலப்பு வந்திருக்கும்ல. ஒருவனுடைய பால் பொங்கி வருதுங்க, பால் ஏன் பொங்கி வருது? கீழே சூடு, சப தப்ப 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 தப்பன்னு பொங்குது, மேல வருது பிசு 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 பிசு. கோபம் தான் நெருப்பு, பால் தான் மனசு. கோப மனச கோபத்து மேல வைக்கிறப்ப மனசு தன்னறியாம வார்த்தைகள்ல பொங்குது. ஓகேவா? அப்ப எது அதை சாந்தப்படுத்தும்னா, அனுபவங்கிற உண்மையை அதை சாந்தப்படுத்தும். எது? தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டா அமைதியாயிரும். இவ்வளவுதானே வாழ்க்கை, சிம்பிள். குக்கர் விசில் வரலன்னு எங்க அம்மாட்டேன், எப்பயாவது கிச்சனுக்கு வந்தா இப்படிதான், ஏன் மாண்ணேன், அது விசில் வராது, நாம தான் வர வைக்கணுங்குது. இப்படி ஒரு பெண்கள் உலகத்தில் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அக்கா சிரிக்கிறாங்க, குமார் சாரோட மிஸ்ஸஸ் உண்மை. விசிலை வர வைக்கணுமா? ஆமாம், இப்படியான்ன பெரிய புத்திசாலி. அப்படி இல்லைடா அப்படின்னு இடுக்கி எடுத்துச்சு, தட்டுச்சு பிஷுன்னு. அப்புறம் அதுவே ஒரு நிமிஷம் விட்டுதுமா, மறுபடியும் தட்டுது, அதான் 4 தடவை தூக்கி விட்டது, விசில் நிப்பாட்டுக்கிட்டு சோறு வெந்துருச்சுன்னுச்சு.
ஏமா புது குக்கர் கேட்க வேண்டியதானம்மா அப்பாட்ட, இதை வச்சுட்டு ஏன் ஓரி ஆடுறேன்னு எங்கள் அம்மா சொல்லுச்சு. அவர் விசில் அடிக்கிறதுக்கானுச்சு, குக்கர் கத்தலைன்னு அவர் கத்துறதுக்கா? அதெல்லாம் வேண்டாம், இது எவ்வளோ நாள் உழைக்கும்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். அவரும் கஷ்டப்படுறாருல, பாவம். இவ்வளோதான். இப்போ மனுஷ வாழ்க்கையோட மகிழ்ச்சி, சராசரி வாழ்க்கையோட மகிழ்ச்சி எதில் இருக்குது? வளைந்து கொடுப்பதில் மட்டும்தான் இருக்கிறது என சொல்லி, வளைந்து கொடுப்பது தான் இந்த வாழ்க்கையினுடைய அழகு என சொல்லி விட்டுட்டா இவங்க என்ன செய்வாங்க? என்ன அது? என் ஃபோன் வழக்கம் போல் பிட் பேக்கெட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். இவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா இது, இதுவாடா வாழ்க்கை அப்படின்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. சொன்னது எல்லாம் நியாயம்தான், ஆனால் நேர்மையா இருக்கிறது என்ன பெரிய மகிழ்ச்சினா, ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரு, நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ரூபாய் கொடுத்தால், என்ற ஒரு ரூபாயை பழனி என்று கொடுக்கிறேன், பழனி என்றிருக்கிற ஒரு ரூபாய் எனக்கு கொடுக்கிறார், நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்மிடம் இருக்கிற ஒரு ரூபாயை பகிர்ந்து கொண்டால் இருவரிடமும் ஒரு ரூபாய் தான் இருக்கும், கரெக்டா? ஆனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்மிடம் இருக்கிற நல்ல எண்ணங்களை பகிர்ந்து கொண்டால் இரண்டு பேரிடமும் இரண்டு நல்ல எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னார் ஆபிரகாம் லிங்கம். என்ன அழகான வார்த்தை! இப்ப நேர்மையாளர்கள் நேர்மையா நிக்கிறதுல நிமிர்ந்து நிக்கிறவன்றது என்ன கத்துக்கணும்னா, எப்படி வளைந்து கொடுக்கிற சூழலும் கூட அவர்கள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நேர்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பார்க்கணும், கரெக்டா? எங்க அப்பாவை நான் பெருமையா சொல்லுவேன், சந்திரசேகரன் ஈரோடு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டரா வேலை பார்த்தாரு. இன்னைக்கும் அவருடைய பெயர் ஒயிட் மாஸ்டர், கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரர் என் தந்தை என்று சொல்வதில் எனக்கு பெருமை. ஒருவேளை நான் வாழ்க்கையில் தோற்கிற காலகட்டத்தில் எல்லாம் என் தந்தை சொல்லிய சொல்லை மீறியதால் மட்டும்தான் தோற்றிருக்கனே தவிர, அவர் சொல்ல காப்பாத்திருந்தேன்னா நான் எங்கேயுமே விழுந்திருக்க மாட்டேன். நான் அப்படிதான் அந்த நேர்மைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, தஞ்சாவூர் இப்ப இதே எங்க அப்பா லஞ்சம் வாங்கியிருந்தாரு, நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியும்ல, நம்மளுக்கு தெரியல. உலகத்தில் மிகச்சிறந்த நம்மை நாமே அடையாளம் காட்டுகிற கருவி எது தெரியுமா? எது சொல்லுங்க? நம்மளை நமக்கே அடையாளம் காட்டுற கருவி எது? மனசாட்சியா? வேற நேர்மை, அருமை. வேற யார் சொல்? குட்டி பையன் சொன்னா கண்ணாடின்னு யாரு? இந்த தம்பி ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க அந்த குழந்தை. இந்த பக்கமும் ஒருத்தர் சொன்னார், கண்ணாடி உட்கார்த்தவங்க உன் பேர் என்ன? மாதேஷ். அதான் இந்த இஷ்யூல முடியறவங்க அறிவா இருப்பாங்க. மகேஷ், மாதேஷ்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். கண்ணாடி ஏன்? யார் முன்னாடி வேணாலும் நீங்க எப்படி வேணா உங்களை காமிச்சுக்கலாம், கண்ணாடியில தான் நம்ம முகர, நம்ம லட்சணம், நம்ம மனசு, நம்ம அழுக்கு நமக்கு தெரியும். வாழும் கடவுளேன்னு வெளியில பாராட்டுவான், கண்ணாடி பார்க்குறப்ப நீலாம் கடவுளாடா நமக்கு அனுபவிச்சு சிரிக்கிறார், நீலாம் கடவுளாடா என்னடா நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். சார், வாழ்க்கை அடுத்தவர்கள் பாராட்டுவதற்காக நேர்மையாக வாழக்கூடாது, வாழ்தலில் நேர்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவே நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையா இருந்தா அப்படி என்ன சாதிக்க போறீங்க? நிறைய பேர் கேட்கறான். நான் சொல்றேன், நேர்மையா இருக்கிறதே சாதனை தான், நேர்மையா இருக்கிறதே சாதனை தான். பல பேர் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்த பணத்தை கொண்டு போயிடுறானே, ஒருத்தனாவது நல்லா இருக்கானா சொல்லுங்க. நாம நினைக்கலாம் அவனுக்கு என்ன சார் அத்தனை பேர் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு நல்லா இருக்கானு, வெளியிலிருந்து பார்க்கிற உங்களுக்கு அவன் நல்லா இருக்கிறது மாதிரி தோணும், ஆனால் உங்களை விட ஆயிரம் மடங்கு துயரத்தில் அவன் செய்த கர்மாவிற்கு அவன் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இது மாறாத வாழ்க்கையினுடைய தத்துவம். நேர்மையாளர்கள் சார் ஒண்ணு மேல சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் சார், மிகப்பெரிய பூட்டு, என்ன ராகவ மகேசனே, ஒரு 10 கிலோ பூட்டு, சாவி கையில் இருக்கிற வரைக்கும் அந்த பூட்டோட எடை 10 கிலோ நமக்கு தெரியுமா? தெரியுமாக்கா? நாகமுத்து பாடி தெரியுமா? சங்கீதா, சாவி கையில் இருக்கும் அந்த பூட்டோட எடை, பூட்டோட பலம் நமக்கு தெரியாது. சாவி தொலைஞ்சு போனாதான் பூட்டோட பலம் நமக்கு தெரியும், கரெக்டா? டெப்டி கலெக்டர் சார், கரெக்டா? சாவி தொலைஞ்சு போனால் மட்டும்தான் பூட்டோட பலம் என்ன நமக்கு தெரியும். பூட்டு பலமாக தோன்றுவது சாவி தொலைந்த பிறகு, இதயம் கனமாக தோன்றுவது நேர்மையை தொலைத்த பிறகு என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் எங்கேயோ ஊரை உலையில் அடிச்சுட்டு கொண்டு வந்து நகையை கொண்டு வந்து மனைவிக்கு போடலாம். அந்த அம்மாவுக்கு அப்பாவே தெரியாது, நகையை வாங்கி கழுத்தில் மாட்டிட்டு சந்தோஷமாக என் புருஷன் மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை, உண்மை யாருமே இல்லை, திருடியிருக்கேன். ஓகேவா? எவ்வளோ பெரிய தீமையான ஒரு செயல். இதில் அண்ணன் சொன்னார் ரொம்ப அழகாக, எனக்கு அந்த ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது, மிக அற்புதமான ஒரு திருக்குறள். நான் அதை வந்து குறிப்பெடுத்து எங்கே எங்கே ஏகப்பட்டதெல்லாம் போட்டோவாக எடுத்து வச்சு எங்கே இருக்கேன. கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்துக்கு கோடாமை சான்றோர்க்கு அணி. தம்பி வள்ளுவர் சொல்கிறாரு, எது உனக்கு அணி, எது உனக்கு அழகு, காசுக்கும் பொருளுக்கும் லாப நட்டத்துக்கும் எவன் ஒருத்தன் தன்னுடைய நியாயத்தை விலை பேசாமல் இருக்கிறானோ அவன்தான் இந்த வாழ்க்கையில் அழகானவன். சொன்னது நம்ம வள்ளுவர். இதை விட ஒரு தெரிஞ்சே ஒரு பொருளை தவிர ஒரு மோசமான பொருளை, தரம் தாழ்ந்த பொருளை தெரிஞ்சே அதிகமாக விற்கிறது, மொழி தெரியாதவன் அதிகமாக காசு வாங்கிறது, எல்லாமே தவறுதான். வாழ்க்கையில் எல்லாமே நேர்மையற்ற செயல் தான். மிக அழகாக சொன்னாங்களே சார், ஒன்னே ஒன்று சொல்றேன், நேர்மைக்கு சோதனைகள் அதிகம், நேர்மைக்கு சோதனைகள் அதிகம், ஆனால் சாதனைகளின் உலைகளம் அதுதான் என்று சொன்னார் அறிஞர் ஹியூகான். அதான் சாதனைக்கான உலைகளமே. உடை உடுத்துவதில் கூட கவனக்குறைவாக இருக்கலாம். இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க, நம்ம உடம்பு தெரியுற மாதிரி உடை உடுத்து சில சமயம் கவனக்குறைவாக உடம்பு உடை உடுத்திடுறோம், ட்ரெஸ் போட்டுடுறோம். உடை உடுத்துவதில் கூட கவனக்குறைவாக இருக்கலாம், ஆனால் நேர்மையை கடைபிடிப்பதில் கவனக்குறைவாக இருக்கவே கூடாது என்று சொன்னார் மார்க் ட்வைன் என்கிற அறிஞர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் அவர். அவர் சொன்ன அண்ணன் சொன்ன சிறுகதைக்கும் கதைக்கும் நான் இப்போ சொல்ல போகிறதுக்கும் நெருங்கிய தொடர்பு. உள்ளே போய் பாருங்கள், ராம் தங்கம்னு அந்த எழுத்தாளர் பேர். இப்போ கூட அண்மையில் வந்து ஒரு பெரிய எழுத்தாளருக்கான விருது வாங்கினார், அந்த விருது யுவசக்தி புரஸ்காரானா யார் என்னோ என்னோ வாங்கினார், சாரி மன்னிக்கணும் தெரியல எனக்கு. ராம் தங்கம் திருநெல்வேலி பக்கம் ஊர். திருக்கார்த்தியல்னு அந்த சிறுகதை தொகுப்பு, இறைன்பு ஐயாவோட உள்ளொளி பயணம்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி படிங்க, அருமையாக இருக்கும். அந்த திருக்கார்த்தியல் சிறுகதை தொகுப்பில் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இந்த நிகழ்வு பட்டிமன்றம் முடிச்சு எந்திச்சு போகிறப்ப அப்படியே ஒரு ஒரு நல்ல செய்தி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஒரு நிகழ்ந்த இதயத்தோடு நீங்கள் போகணும். அதுக்காக இந்த சிறுகதை வெளிச்சம்னு ஒரு சிறுகதை. அப்பா இல்லை அந்த பையனுக்கு, லிங்கம்னு அந்த பையன் பேர். அம்மா தம்பி வீட்டில் இருக்காங்க, பாட்டியோட செல்லம், பாட்டி அவ்வளோ செல்லம், அதை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க பாட்டி. அவன் அந்த பையனை பண்ணுறான், வறுமையின் காரணமாக படிப்பை விட்டுவிட்டு ஒரு பேக்கரிக்கு வேலைக்கு போகிறான், ஒரு பேக்கரிக்கு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனவன் பாட்டிக்கு முந்திரி கேக் பிடிக்கும்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு கேக் பிடிக்கும்னு என்ன பண்ணுறான், ஒரு நாள் ஓனருக்கு தெரியாமல் முந்திரி பருப்பு கேக்கை திருடி கொண்டு வந்து பாட்டிகிட்ட கொடுத்துட்றான். பாட்டி பதறிடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, டேய் சாதாரண விஷயங்களடா நீ பண்ணது, கள்ளன்னு ஒரு முறை பேர் எடுத்துவிட்டால் வாழ்நாள் முழுக்க போகாதுல, ஏன்ல இப்படி பண்ண அப்படின்னு பதட்டப்படுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மூளை முடுக்கு எல்லாத்தையும் எடுத்து காசெல்லாம் இருக்கிற சில்லற காசெல்லாம் அள்ளி பழைய பேப்பர்லாம் எடைக்கு போட்டு காசை தேத்தி பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி எதுக்கு, ஒரே ஒரு கேக்குக்கான காசுக்கு பண்ணுறாங்க. அப்பையும் காசு பத்தலை, பதட்டத்தில் இருக்காங்க. லிங்கம் அவமானத்தில் தலை குனிகிறான், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே என்ன. ஆசை தான், பாட்டிக்கு பாட்டி சிரிக்கணும், பாட்டி நல்லா இருக்கணும் தானே ஒரே ஒரு கேக்கு கொண்டு வந்தான் அந்த குழந்தை, தப்பு இல்லையே. ஏதோ ஒரு படத்தில் வரும், பார்த்திபன் சார் படம் நினைக்கிறேன், பணத்தை திருடுறியே தப்பு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்லுவான், டெய்லி பசிக்குதே அது தப்பு இல்லை, வார்த்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு தானே ஆசைப்பட்டான் வந்தான், ஏன் தப்பு இல்லையே அப்படின்னு அப்படியே பதட்டப்படுறான். சாலை ஓரமாக சாக்கடைக்குள் இருந்த 5 ரூபாய் நாணயம் அவனுக்கு கிடைக்குது, அதை கழுவி கொண்டு வந்து பாட்டிகிட்ட கொடுக்குறான். பாட்டி காசு சேர்ந்துருச்சு நான் போய் கடையில் வச்சிட்றேன். எங்கிருந்து எடுத்த, மறுபடியும் திருடிட்டானோன்னு பாட்டிக்கு பயம். எங்கிருந்து எடுத்த, லிங்கத்திட்ட பாட்டி கேட்குறாங்க. லிங்கம் சொல்கிறான், சாக்கடைக்கு உள்ளேருந்து எடுத்தேன் பாட்டி. அந்த பாட்டி சிறிதும் யோசிக்காமல் அந்த 5 ரூபாய் நாணயத்தை முகர்ந்து பார்க்கிறாள். சாக்கடையினுடைய வாசனை வீசுகிறது, சந்தோஷமாக போய் கடையில் வச்சுட்டு வாங்குறாங்க. அந்த பையன் பேக்கரிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் கல்லாப்பட்டியில் முந்திரி கேக்குக்கான காசை வச்சுட்டு மறுபடியும் நைட்டு டைம் வீட்டுக்கு வந்து இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்து வயது முதிர்ந்து அந்த பாட்டிகிட்ட சொல்கிறான், பாட்டி நான் காசை வச்சுட்டேன் பாட்டி. அந்த கதையினுடைய முடிவில் அழகான வாக்கியம், அந்த இரவு நேரத்திலும்
பாட்டியின் கண்களில் வெளிச்சம் தெரிந்தது என்று முடிகிறது அந்த சிறுகதை. என் அருமை மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் அமர்ந்து கேட்பதே இந்த புத்தக திருவிழாவிற்கும் இலக்கியத்திற்கும் பேச்சுக்கலைக்கும் எங்களுக்கும் கிடைத்த நேர்மையான பரிசு என்றே நாங்கள் கருதுகிறோம். நேர்மை இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல உங்களுக்கு தெரியலாம், வளைந்து கொடுத்து போபவர்கள் காரியத்தை சாதிப்பதாக உங்களுக்கு தெரியலாம், வளைந்து கொடுத்து போபவர்கள் வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்திற்காகத்தான் இதை செய்கிறார்கள் என்று நியாயத்தை கற்பிக்கலாம். ஆனால் நேர்மையாளர் மட்டும்தான் வரலாற்றில் வாழ்கிற மனிதனாக இருக்கிறான். அவன் தற்பொழுதிய மகிழ்ச்சியை துறந்து நிரந்தர மகிழ்ச்சிக்காக மனிதத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறான். மகிழ்ச்சி என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி பொருளோ பணமோ சொத்தோ அல்ல. யாருக்கும் விடை சொல்ல தேவையில்லாத மனது என்பதை புரிந்து கொண்டால் அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நிமிர்ந்து நிற்பதே என்பதை என்னுடைய இறுதி தீர்ப்பாக சொல்லி நல்ல தமிழை இத்தனை மணி நேரம் அமர்ந்து கேட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் குழுவினர் சார்பாக இதயம் நிறைந்த அன்பையும் நன்றியையும் சொல்லி இந்த தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களை இனிமையாக வரவேற்ற டெபுட்டி கலெக்டர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு நாங்கள் குழுவினரோடு வந்தே தீர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பபாசியை சார்ந்த அன்பு அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட மரியாதைக்குரிய குமார் சார் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் மகாராஜா ரஃபி அவர்களுக்கும் முகமது ரஃபி அவர்களுக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்திற்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் தமிழ் அழைக்கிற பொழுது உங்களை சந்திக்கிறோம், சிந்திக்க வைக்கிறோம். வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த நன்றி. வணக்கம். வணக்கம்.